படிக்கல மாம படிக்கிற காலேஜ் தெரு தெருவாக துரத்துது நாலேஜ் குடிக்கல மாம படிக்கிற காலேஜ் தெரு தெருவாக துரத்துது நாலேஜ் அறுக்குது புக்ஸ் அலறது டீனேஜ் சீக்கிரம் நமக்கு வந்துடு மோல்டு சிங்க குட்டிய புடிச்சு ஒரு கூண்டில் அடுப்பது பாவம் வந்த வரைக்கும் நீ புக்ஸ் அடை அடைக்கு போடுடா லாபம் நான் டென்ஷன் ஆயிட்டேன் பக்கெட்டு பக்கெட்டு டூரு கெடுங்கடா டிக்கெட்டு டிக்கெட்டு என்ன நடக்குதுங்க யார் உங்களை தலைவன் சார் 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 பிரகாஷ் 12 அரியர்ஸ் வச்சுட்டு வெக்கமால உன்னை தவிர மற்றவங்க எல்லாரும் டூர் போக பர்மிட் பண்ணுறேன் மாம படிக்கிற காலேஜ் தெரு தெருவாக துரத்துது நாலேஜ் அறுக்குது புக்ஸ் அழுறது டீனேஜ் நீ கேட்டு வெட்டு வெட்டு கல்வெட்டு கேர்ள்ஸ் நம்ம கிளாஸில் இல்ல என்று போதும் தப்பில்ல நான் எரிஞ்சு பால் எல்லாம் விக்கிட்டு விக்கிட்டு இறங்கி கலக்கடா பக்கெட்டு பக்கெட்டு படிக்கல மாம படிக்கிற காலேஜ் தெரு தெருவாக துரத்தது நாலேஜ் அறுக்குது புக்ஸ் அழுறது டீனேஜ் உடம்பில் சிறகு முளைக்கட்டும் நரம்பில் குறும்பு இருக்கட்டும் அடிச்சு பிடிச்சு அடிச்சு அடிச்சு அடிக்கும் ஆட்டம் ஆதிவாசி போல இருக்கட்டும் அட வீதி பத்தாதே இந்த ஊரு பத்தாதே நாம இறங்கி கலக்கத்தான் இந்த உலகம் பத்தாதே காலேஜ் பத்தாதே டீனேஜ் பத்தாதே நாம பறந்து திரியத்தான் அந்த வானம் பத்தாதே மச்சி கடல் மீனுக்கு கொடத்து தண்ணி பத்தாதே சின்ன பசங்க மனசுக்கு வெறும் கனவு பத்தாதே இந்த லைஃப் நீயும் அனுபவிக்க வயசு பத்தாதே அட வீதி பத்தாதே இந்த ஊரு பத்தாதே நாம இறங்கி கலக்கத்தான் இந்த உலகம் பத்தாதே காலேஜ் பத்தாதே டீனேஜ் பத்தாதே நாம பறந்து திரியத்தான் அந்த வானம் பத்தாதே ரயில போல வருஷம் ஓடுண்டா நீ பட்டுத்து பட்டுத்து எழுந்து பாரு நிமிஷம் ஓடுண்டா எடக்கு மடக்கு இல்லைன்னா இளமை எதுக்குடா நீ குறுக்க நெடுக்க மடக்கல நான் உடம்பு எதுக்குடா படிக்கிற பாடம் போதாதுடா தெருவுல இறங்கி படிடா கனவில் எதையும் ஓட்டாதடா ஜெயிக்கும் எண்ணத்தை புடிடா நம்ம திசையில பார்த்து சுத்தி அடிக்குது காத்து ஹே உலுக்கி உலுக்கி முறுக்கி முறுக்கி மேலாடிங்கடா அட வீதி பத்தாதே இந்த ஊரு பத்தாதே நாம இறங்கி கலக்கத்தான் இந்த உலகம் பத்தாதே அட வீதி பத்தாதே இந்த ஊரு பத்தாதே நாம இறங்கி கலக்கத்தான் இந்த உலகம் பத்தாதே
காலேஜ் பத்தாதே டீனேஜ் பத்தாதே நாம பறந்து திரியத்தான் அந்த வானம் பத்தாதே காலேஜ் பத்தாதே டீனேஜ் பத்தாதே நாம பறந்து திரியத்தான் அந்த வானம் பத்தாதே. హాయ్ వరుణ్, వడా. హాయ్ పా. ఆ గాలి సమ టైర్డ్. కాలేజ్ నాలియా లే క్రికెట్ వలన దాలియా పా? నా క్రికెట్ వలడి ఎనికి టైర్డ్ ఐర్కే సోలంగ కాలేజ్ పా. ఓకే కుల్చిట్ వాసి బ్రో ఎల్ల రెడీ. ఏయ్ వడా, నచ్చు 17 ఇంటర్వ్యూస్ పోదు, ఇని మూడ్ ఇల్ల పో పోరుది ఇల్ల ట్రై కూడా పన్న పోరుది ఇల్ల. ఏయ్ అదనాల ఎన్నడా 17 தானே, ட்ரை பண்ணா தான் கிடைக்கும். ஒருவேளை அடுத்த இன்டர்வியூவில் தான் உனக்கு வேலை கிடைக்கும். இதுதான் லாஸ் நோ மோர் இன்டர்வியூஸ், ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. Congratulations. Thanks bro, bro. Thanks ma. Hey Harish, congratulations da. Thanks bro. Well done. Well done. சரி, என்ன வேலை, எங்க வேலை? Manifest solutions pa. HR. நல்ல வேலை, நல்ல சாலரி. அம்மா சாட்டர்டே சண்டே கூட போக வேண்டாம். அப்பா நான் சொல்லல MBA எல்லாம் தேவையில்லைன்னு. என்னது MBA தேவையில்லையா? கேட் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தனா 17 தடவை எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது காலேஜில் உனக்கு MBA அட்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உனக்கு 25 பேர் அப்ளை பண்ணாங்க, 3 பேர் தான் செலக்ட் ஆனாங்க, அதில் நான் ஒருத்தன். ஏய் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிட்டேன். ட்ரீட் வேணும். ஷியோர்டா? உனக்கு என்ன, ரெண்டு மேக்ஸ் புக் வாங்கி கொடுத்தா போதும் இல்லை? இல்லை, கோச்சிங் சென்டர் போகணும். பப்ளிக் எக்ஸாம் வருதுல்ல, மேக்ஸில் சென்டம் வாங்கணும். தட்ஸ் த ஒன்லி எய்ம். டியூஷன்லாம் ஒன்றும் வேணாம், டைம் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. இப்பெல்லாம் டியூஷன் படிக்கிறதுக்குன்னு எவனும் போகிறதே இல்லை. அப்போ நீ அங்க படிக்க போலியா? ஏய் நிறுத்துங்கடா. அப்போ டியூஷன் வேணும்னு நீ நினைச்சினா நீ தாராளமா டியூஷன் போலாம், எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் எனக்கு என்ன வேணும்ங்கிறது எனக்கு தெரியும். ஹரிஷ், என்னையும் உங்க அம்மாவையும் சிங்கப்பூர் கூட்டிட்டு போப்பா. ஃப்ளைட்ல முதல் தடவை நல்லா இருக்கும். ஷூர் பா, நாட் எ ப்ராப்ளம். ஏய் அவன கொஞ்சம் சும்மா விடுங்களே, அவனுக்காக அவன் முதல்ல சம்பாதிக்கிட்டோம். அப்பா கட்டு. நீங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, நீங்க தான் என்ன கூட்டிட்டு போனோம். ஹரிஷ் கிடையாது, அவனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பாக்காதீங்க. அதுக்கு நான் வாங்குற இந்த டீச்சர் சம்பளத்துக்கும் இந்த 3 சாப்பாட்டு ராமன்களுக்கும் சேர்த்து இன்னும் 10 வருஷம் ஆகும். என்னடா இப்படி சொல்றாரு? அந்த படத்துல 10 நாள் தூங்காம இருப்பான், அடுத்த நாள் காலைல போய் வீட்டுல பார்த்தா சூசைட் அட்டெம்ட், அப்படியே தூயினு போவாங்க. மச்சான் ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. யா நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராமா? நோ வே செகண்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ண முடியுமா? வை இல்லை, முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன். அதான், ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க. அதான் ஓங்கடி பின்ன ப்ராக்டிஸ்ன்ற பேரில் ஒவ்வொரு மாதிரி ஊழல் கொடுத்துருக்காளுங்க. இவருங்க பாடுறதுலாம் எப்படி கேட்கறது சொல்லு. அதான் கலாச்சி அமைச்சு விட்டேன். ஏய் வேர் வேர் கோயிங்டா? என்னடா கண்ணி வெடி மேலே காலை வச்ச மாதிரி இங்கே நின்றுட்டுருக்க? வா மச்சா உட்காரலாம். நித்யா வாசுதேவன். யார், மலேசியா வாசுதேவன் பொண்ணா? என்னோட நித்யா வாசுதேவன். வாட் மச்சா, இந்த வயசு உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்லை. சாரி, ஃபீல் பண்ணுமா? இவளை பற்றி உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னை காப்பாற்றினவன், என்னோட சோகத்திலே என்னைய மூழ்கி கிடக்க விட்டு போனவன் நான் சொல்லலை. நல்லா இருக்குடா, ஒரு செம்ம ஃபீலிங். நான் லவ் பண்ண பொண்ணு இவ்வளோடா, அவர் சின்ன பொண்ணு, இவர் தேவதடா. மச்சான் மச்சான், உனக்கு எல்லாமே ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி தெரியுது. இல்லை மச்சான், இதோ எல்லாம் டக்கு டக்குன் தான் போயிட்டுருக்கு, நீ மட்டும்தான் எனக்கு ஸ்லோ மோஷனில் இருக்க மாதிரி இருக்கு. அவளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூவும் டீட்டெயிலாக எனக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போ கீழே பார்க்குறா, இப்போ மேலே பார்க்குறா பாரு,
இப்போ கண்ணை ரெண்டு தடவை சிமிட்டான். உனக்கு இதெல்லாம் தெரியல? அது எல்லாம் எனக்கும் தெரியுது. ஒரே ஒரு டவுட் மச்சா, எந்த பொண்ணு மச்சா அந்த அஞ்சு பேரில்? சிரிச்சா பாரு, லைட்டா இங்க லெஃப்ட் சைடில் மட்டும், அப்புறம் தான் அந்த சிரிப்பு கண்ணுக்கே போய் சேர்ந்தது. யார் கண்ணுக்குடா? அவ கண்ணுக்குடா. இப்போ தேடுறா பாரு, என் கண்ணா தான் தேடுறான். நான் வேணா போயிட்டு மூக்குக்கு மேலே தான் இருக்க லேண்ட்மார்க் சொல்லிட்டு வருவா. டேய் டார்ச்சர் பண்ணாதடா, கொடுத்துரு மச்சான், உன் கண்ணை கொடுத்துரு. நடுவில் ஹெட் கட் அழகா, அவ தானே வாழ். ஆமாண்டா, அப்போவே கண்டுபிடிச்சிட்ட மச்சான். We are the host team, for those of you who don't know us. And we are not participating. Because if we were, we would win hands down! My name is Sneha Agarwal. On the right is Varun Krishnan on the vocals. Bass guitarist is Nadan. Keys la irukkirudhu Manu. Pinadi, percussions Praveen. Drums la Surya. And the lead guitarist is Shanmugam. நாங்கள் பாட போகிற ஃபஸ்ட்டு பாட்டு நினைவெல்லாம் நித்யா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல இருந்து நீதானே என் பொன்வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். வருண், வாட் யூ டூயிங்? டேய் என்னடா மச்சான், அவன் பாட்டை மாத்திட்டான். டேய் ஏதோ கலநோட்டை மாத்துற மாதிரி ஷாக் ஆகுற, ஃப்ரீயா விடு. எல்லாம் ஒரு கேல்குலஸா தான் பண்ணிட்டு இருக்கான். ஏய் மச்சான், எதை எடுத்து விடுறா. நீதானே என் பொன்வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். உன் வாசல் ஹே வரவேற்கும் மன்னேரும், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே என் பொன்வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே, தேவ புயல்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹே குளிப்பாட்டு நீரோடை. நீ ஆடை அணிகளை சூடும் மறைகளில் ரோஜா மல்லிகை வாசம், முகவேர்வை துளி அது போகும் வரையில் தென்றல் கவரிகள் வீசும் சந்தோஷம் உன்னோடு கை வீசும் என்னாலும். நீதானே என் பொன்வசந்தம், புதுராஜ வாழ்க்கை நாளே உன் சொந்தம். மச்சா நினைவலா நித்யா, சீன் மச்சா கலகிட்ட. ஆமாம், பசங்களாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வாசிச்சானுங்க. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தியா? எப்பயோ மச்சான், ரைட்டா மச்சான். சரோஜானி ஆல்வர்த்தி வந்திருக்கா, அவளுக்கு என்ன ஒரு பாட்டு சொல்ல. மாடலே எங்கடா? வருண், ஆர் யூ ஹியர் ஃபார் தி டிபேட் காம்படிஷன்? மச்சான் உன் இஷ்டத்துக்கு பேசுறது இல்லடா, உள்ளே கொடுக்குற டாபிக் வச்சு பேசணும். 1024 நான் வரமாட்டேன். நோடு போய் சொல்லி உள்ள வந்துட்டேன்.
இங்கே உட்காரலாமா? யா வருண் கிருஷ்ணன். ஹே ஜெனி. ஓ மை காட், வருண் கிருஷ்ணன். ஹே ஜெனி, எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் ஜெனி, ஸ்கூலுக்கு அப்புறம் பார்க்கல. ஆ, திஸ் இஸ் பிரகாஷ், பிரகாஷ் திஸ் ஜெனி, ஜெனி திஸ் பிரகாஷ். சரி, எல்லாம் விடு. செம்மையா பாடின மச்சான், காலை கேட்டப்போ. தேங்க்ஸ். யாருக்கு பாடின? ஸ்கூல்ல நீ ஒரு இவெண்ட்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லையே ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் நீங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். யூ ஆர் சோ மீன் வருண். எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் நம்ம எல்லாரும், யோசிச்சு கூட பாக்கலல டச்ல இருக்கணும்னு. நானும் நித்யாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கூட சேம் காலேஜ், வேற வேற டிபார்ட்மெண்ட். சைக்காலஜி யார் படிப்பா? சைலன்ஸ். சைக்கோ தான் இது. ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் டேக் தி சீட்ஸ். சரி சரி, தி டாபிக் ஆஃப் டுடேஸ் டிபேட். டாக் டு யூ லேட்டர். பை. ஷூர். நித்யா காலை மாறிட்டான்ல, லுக்கிங் குட். வா. யூ ஆர் சோ மீன் வருண். என்னடாவோ டாபிக் கொடுக்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டான். ஓகே. To forgive and forget, strength or weakness. First participant, Nithya Vasudevan, WCC College. Good morning. Forgiving and forgetting, strength or weakness. English. Macha 1000 rupees lada 10000 rupees kodutha. To forgive without forgetting is to not forgive at all. Why bother forgiving if you can't forget? To err is human nature, and it would be a mistake for any of us to believe that we are above making one. It is true, however unfortunate, that we fail the people we love and care about most of the time. In such a situation, do we not deserve a chance to redeem ourselves? Macha, love பண்ணும்போது நம்ம பார்க்குற படம், நம்ம கேட்குற பாட்டெல்லாம் நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும்ல. இன்க்ளூடிங் தட் போடா போடா புண்ணாக்கு சாங் ஆல்சோ. ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவன் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால பாடசெல்லாம் மறந்துட்டேன்னு ஒன்று பார்த்து கேட்குற மாதிரி இருக்கா? சத்தியமாக இதுக்கு முன்னாடி இவ இவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியல மச்சான், அவ்வளோ அழகுடா. எனக்கு இங்கே இருக்க எல்லா ஃபிகருமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஸ்டடிங் இன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மச்சான். சாரி கேரியா. Sometimes a second chance is the best gift that you can give someone you love. And if you love someone, sometimes a second chance is the best gift you can give yourself. Next participant. Hey, awesome Bobby. Kalakida confirm ama very yaarum take a chance illa. Super. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டு இந்த கருமை முடித்த செமஸ்டர் 3 மாதம் தடவை வச்சு கழுத்தாக இருக்கிறானுங்க. சே, இவனுங்கெல்லாம். சாரி ப்ரொஃபஸர். அச்சா, ஒரு 10-15 தடவை அவங்ககிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிருக்குமோ, அது ஒரே நாளில் இந்த 5 மணி நேரத்தில் என்னை போட்டு தாக்கிட்ட மச்சான். என்னை காப்பாத்துறாடி மச்சான். லாரி கீழே விழுந்தனோட காப்பாற்றலாம், பட் இந்த லவ்வில் விழுந்தனை காப்பாற்ற முடியாது. ஐ ஆம் வெரி சாரி மிஸ்டர் வருண். தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கிளாத் போட்டு மூடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமே இப்போ உனக்கு. எல்லாம் முடிஞ்சு அவளை சேரீல பார்க்கும்போது. ஆமாம் மச்சான், மச்சான் அந்த ஃபீலிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாடா. லைஃப் லாங் நீ தான் என்னோட ஃப்ரெண்ட். ஓகே. போடா போய் பேசு மச்சான், இவளுங்கெல்லாம் கேஸ் பலூன் மாதிரி விட்டு அப்புறம் பிடிக்க முடியாது. என்கிட்ட பேசுவலாம் தெரியலடா. அவன் உன்னைய தாண்டா பார்த்துட்ருக்கான், போடா போய் பேசுகிறா. என்னடா பேசுறது? ரேஷனில் பாமாயில் ஊற்றுறாங்க, எங்கள் அக்காக்கு பொண்ணு குழந்த பிறந்தோன்னு பேசு. என்கிட்ட பேசினல்ல, லெஃப்ட் ஒருத்தர் துடிச்சிது ரைட்டு முக்கு அரைச்சிதுன்னு, அந்த மாதிரி ரொமான்ஸாக போய் பேசுகிறா. சி ஹாய், ஹவு இஸ் த வெதர் அப்படின்னு ஆரம்பிச்சு வில் யூ மேரி மீ வரைக்கும் இன்றைக்கே பேசி முடிச்சிரு. ஓ ம்
வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. பூக்கள் போக்கும் முன்னமே வாசம் வந்ததெப்படி, காதலான உள்ளம் ரெண்டு உயிரிலே இணையும் தருணம் தருணம். வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. Hey Varun, what are you doing here? Nothing na. You want to play with me or Nitya? Are you a girl? Want to play with you na? Then come. Appa, appa the Varun le? Enna chirithiya? Avukitta na pesave maatren. Come, come. திரும்பி பார்க்காதீங்க. ஏன்? நேற்று ரொம்ப க்யூட்டாக ஒருத்தர் கிளாஸில் இருந்தால யாரையா நீ பார்க்கல? எங்கடா அவனை இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், வந்துட்டான் இப்போ தான். எனக்கு தெரியலையே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான். யூனிஃபார்ம் தான்டா, பிஎஸ்பிபி ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். பிஎஸ்பிபி கேர்ள்ஸ் இப்படியா பார்ப்பீங்க? அவனுக்கு தெரிய போகிறது நம்ம அவனை பார்த்துட்ருக்கோன்னு. ஐடியா? ஓ கேர்ள்ஸ் 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 என்னோட ஃபிசிக்ஸ் புக் அங்கே இருக்கா? இல்லையா? சாரி, அங்கே நேச்சுரலாக கூட ஆக்ட் பண்ண தெரியாது. நித்யா, நித்யா பீரோ, நித்யா 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 இங்கே வாயம் ப்ளீஸ் 2 மினிட்ஸ். என்னோட ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் உன் காரில் இருக்கு. என்னடி நித்யா? நித்ஸ் நித்ஸ் சாரிடா, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஹி டிட் சீ ப்ராமிஸ். நித்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டா கம் ஆன். நித்ஸ் நித்ஸ் அவன் பார்க்கல. நித்யா 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 பார்க்க முடிஞ்சதா? சின்ன எல்லாம் ஹேண்ட்ஸமா இருக்கான் இந்த கிளாஸ்லயே. நித்யா கேவலமா இருக்கு, தெரியும் உங்கள் எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு. நல்ல ஹைட், சாஃப்டான கண்ணு, க்யூட், பர்ஃபெக்ட் ஸ்மைல். உங்களுக்கு தெரியுமா அவன் சரியான வேஸ்ட் லூஸோ? சில பசங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம அம்மாலாம் அப்பப்போ சொல்லுவாங்களே, அவன் தான் இவன். ஸோ யூ நோ ஹிம்? உனக்கு அவனை தெரியுமா? உனக்கு அவனை தெரியுமா? ஏய் அவன் பேர் என்ன? ஏய் ஹார்ட்ல ஹார்ட்டா அந்த பொண்ணு செம ஹார்ட்ல. இல்லை மச்சான், எனக்கு அவளை தெரியும், தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக மச்சான். அவள் பேர் என்ன? தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்ன, போய் பேச வேண்டியதானே? பேசலாம், போ போ போ, போய் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மச்சான், see you later, bye. நீ நித்யா தானே? நித்யா வாசுதேவன், சி பிளாக், அலங்கநந்தா அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓ சாரி, நான் வருண், வருண் கிருஷ்ணன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கும் போதெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம், ஐ மீன் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கில் முன்னாடி இருக்கோம். ஏன் இல்லையா? 7 வருஷம் முன்னாடி அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஒன்று வீட்டுக்கெலாம் வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன், ஒரு டிராயிங் கூட ஒன்றா வரைஞ்சிருக்கிறோம், அது என்கிட்ட இன்னும் இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நம்ம பேசலையா இவ்வளோ நாள்? வேறு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா? இல்லை, நீ சொன்னல நீ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டேன்னு. அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம பேசலையா? இல்லை அதனால இல்லை.
உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு தெரியுது. I'll see you later. Excuse me. வாட் இங்க இப்போ என்ன நடந்தது? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சப்ப விஷயத்துக்கு இப்போ அவனை போட்டு பழி வாங்குறியே பாவண்டி. 7 வருஷம். 2 வயசுல நம்மளோட கோர் பர்சனாலிட்டி முடிவாயிடும் தெரியுமா உனக்கு? அப்போ எப்படி இருந்தோமோ வாழ்க்கை பூரா அப்படிதான் இருப்போம். அவன் அப்பவே சரியான வேஸ்ட் லூசர், இப்போ அப்படிதான் இருப்பான். அப்போ நீ உன் பர்சனாலிட்டி என்ன? கோவக்காரி, ரூட், அப்பவும் அப்படிதான் இருந்தியா? ஹோ, உனக்கு என்ன 5 வருஷமா தெரியும். அவனை உனக்கு தெரியவே தெரியாது. அவன் அழகா இருக்கிறதுனால அவனை சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நித்யா, ஓகே, உனக்கு அவனை பிடிக்காது, புரிஞ்சுது. அவன் காஃபி வாங்கி தர டைப் இல்ல. நம்மள வாங்க வைப்பான் அந்த டைப். நான் பேப்பர் ஐ ரோட் எவ்ரிதிங் கரெக்ட்லி வரல பா. அவ்ளோ சொன்னியே. இட் வாஸ் எ ஈஸி பேப்பர். ஈஸி நா காப்பி பண்ண முடியல. क्वेश्चन தப்பா காப்பி பண்ண நித்யா, இல்லாட்டி நீ என்கிட்ட பேசிருக்கவே மாட்டல்ல. தேவையே இல்ல, சொல்லிருக்கலாம் இல்ல சார் கிட்ட. x = 5 வாழ்க. இல்ல சொல்லிருக்கலாம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி நீ என்கிட்ட ஆன்சர் கேட்கவே இல்லையே. ஸோ நானும் ஒன்றும் போய் சொல்ல, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ ட்ரை பண்ணேன், அவர் பார்த்துட்டாரு. நீ என்கிட்ட ஆன்சர் கேட்டேன்னு சொன்னது போய் தானே? நான் தானுன்னு சொல்லியிருக்கலாம். எங்கள் அண்ணன் கிட்ட அன்னைக்கு சொன்னது கூட போய் தான். நீ தான் வேணும்னு நான் சொல்லியிருக்கணும். அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. நெஞ்சில் கேட்கதே துள்ளி துள்ளி ஓடினி, வந்து போன காலடி. கேட்காமல் கேட்பதில் உன் வார்த்தை உன் பார்வை தானே, என் பாதை நாளும் தேடும் உன் பாதம். ஓகே, இஸ் கியூட். சுவாசம் கேட்கதே அந்த காற்றை நெஞ்சின் உள்ளில் பூட்டி வைத்து காவல் காப்பேனே. வானம் மெல்ல வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. லாஸ்ட் டே சேம் பெஞ்ச். So, best of luck. Exams ku. You too. Thanks. Exams mudichona meet pannalama? Party, treat, celebrate? Pass aiduven avlo confidence ah? History, geography nil padikana adha celebrate pannalam paathu. Velila டீ ஷாப்பில் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லாமா? அங்கே நின்று பேசலாமே, நான் வாங்குறேன். வெயிட் பண்ணு, ஓகே, காஃபி அவன் வாங்குறான். காஃபி இவனா? ஒரு ராகி மால்ட், காஃபி. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சவுடனே நீட் பண்ணலாமா? நான் இங்கே இருக்க மாட்டேன், ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போகிறேன். நானும் தான், நான் ஒரு வாரத்தில் திரும்ப வந்துடுவேன். நான் ஏற்காடு போகிறேன். ஏற்காடு நித்யா? மேன், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் கிளைமேட், த ட்ரைவ். நீ போயிருக்கியா? சீரியஸா? நிஜமா சொல்கிற? நீ போனது இல்லையா? நீ கண்டிப்பாக போகணும். ஸோ நீ எங்கே போகிற? ஆஸ்திரேலியா. Thank you.
ஆக்சுவலாக வரும் நான் ஹாலிடேஸில் இங்கே இருக்க போகிறதே இல்லை. எக்ஸாம் முடியதில் அன்றைக்கி நைட்டே கிளம்புறேன். லாங் ஹாலிடே. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது தான் திரும்ப வருவேன். ஸ்ட்ரெயிட்டாக 11th ஸ்டாண்டர்ட். ஆஸ்திரேலியாவில் எங்கே? ஃபுல்லாக சுத்து. மெல்பர்ன். என் அங்கிள் மெல்பர்னில் தான் இருக்காரு. அங்கே தான் முதல்ல போகிறோம். ஏன் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே மெல்பர்னில் இருக்கா, அவளை மீட் பண்ண முடியுமா? எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கரெக்டாக எங்கேன்னு தெரியல, ஆனால் நீ அவளை கண்டுபிடிச்சிருவ. ஏன்னா அவள் மட்டும்தான் யோசிக்கும் போது கையில் இருக்கிற பேனை அவள் கடைசிக்கிட்டே யோசிப்பா. அவள் சிரிச்சா ரூம்குள்ளே ஒரு மோட்டர் பைக் வந்த மாதிரி இருக்கும். அவள் அப்செட் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னேன், சாரி கேட்டதுக்கப்புறம் கூட சண்டை போடுவாள், பேசி தள்ளிடுவாள். எனக்கு அவ்வளோ தெரியும்னு நினைக்கிறேன். நல்லதாக போச்சு. அவளை சீக்கிரமாக திரும்ப வர சொல்கிறியா? சீக்கிரமாக திரும்ப வர சொல். ஏன்னா இங்கே ஒருத்தன் அவளை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான் சொல்கிறியா? சொல்கிறேன். பயங்கரமாக பசிக்குது. அண்ணா சமோசா 2-4 பாட்டு பிஸ்கட். வரும் நான் தான் நிறைய ஆர்டர் பண்ணேன், நான் போய் பண்ணுறேன். நோ நோ நோ, நான் தான் கொடுப்பேன். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள என்றைக்குமே இப்படி தான். பாதி வயதிலே தொலைந்த கதைகள் தோன்றுது, மீண்டும் பேசி இணையுது. பாதை மாறியே பாதம் நான்கும் போனது, மீண்டும் இங்கு சேர்ந்தது. மல் ஓடி ஓடி நான் தேடும் என் தேடல் நீதான், சொல்லாத ஊடல் கூடல் தந்தாயே. உன்னை பார்க்கத்தான் அடி, கவலைப்படாத, உன்னாலதான் உனக்காக தான் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணேன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. வாரம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, ஊரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. பூக்கள் பூக்கும் முன்னமே வாசம் வந்ததெப்படி, காதலான உள்ளம் ரெண்டு உயிரிலே இணையும் தருணம் தருணம். வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. ஹாய், கங்கராட்ஸ். தேங்க் யூ. ஸ்கூல் பியூபில் லீடர். ஏய், தீபக் 6th இங்கே படிச்சுட்டு இருக்கா. நீ போன வருஷம் தான் ஜாயின் பண்ணேன், அதனால தான் அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் சொன்னார், நான் கேட்டேன் வரும். ஏய் நித்யா ப்ளீஸ், எனக்கெலாம் நிற்கணும்னு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. கூட்டு கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் போஸ்ட்டில் இருக்கணும், நம்மளை எல்லோரும் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு தான் அது கரெக்ட். தரமைக்கு இங்கே எங்கே இடம் இருக்கு? நான் தீபக் சொன்னேன், ஒன்று சொல்ல. நீ என்ன வேணால் சொல்லலாம், எனக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கலாம்ல.
ஹெட் கேர்ள்னா என்ன பெரியம் வெறும் பேட்ச். டெய்லி சாயந்தரம் நீ என்ன ட்ராப் பண்ணுவேன் மறந்துட்டேன், லஞ்ச் கொண்டு வருவேன் மறந்துட்டேன், ஸ்கூலில் ஒன்றை பார்க்கக்கூட முடியறதில்ல. இதுக்கு தான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் நான் ஜாயின் பண்ணேண்ணா உனக்காக, எனக்கு தேவைதான். முடியலையா? நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். ஏன் கிளம்பிடுவேன்னு பார்த்தியா? சரி முடிச்சியா இல்லையா? இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஆகும். 4:30 டெட்லைன் அது இதுன்னு சொன்ன, சிரிச்சிட்டு பேசாமல் வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா. இல்லை டெட்லைன் சொன்னது வெறும் எனக்கு மட்டும்தானா? நித்யா நான் கிளாஸும் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். மச்சி ரொம்ப டீசெண்டா நீ, ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் தேவையில்லை. அவன் என்கிட்ட பேச வெளியே வரும், நீ எங்கேயும் போகணும். என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்ககிட்ட ஏன் அப்படி பேசின? நீ சொல்லு என்ன போயிட்டு இருக்குன்னு. எனக்கு கொடுத்த டியூட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ தான் இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணுற. எப்படி என்கிட்ட அப்படி பேசலாம்? நான் வெளில வருவேன்னு எப்படி சொல்லலாம்? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன்னு அவன் முன்னாடி சொல்லி காமிக்கிறியா? ஓ அவன் முன்னாடி சொன்னது உனக்கு ப்ராப்ளம் இல்ல? தீபக் முன்னால தீபக் வந்தவன வீடு, வந்தவன காரு, வந்தவன ஹாலிடேஸ். ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர்ல, அப்புறம் ஏன் கூட டைம் வேஸ்ட் பண்ற? என்ன நானோ தீபகா அப்படி நான் நினைக்கிறேன்? ஏய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, பார்த்தாலே தெரியுது எல்லாருக்கும் எப்போதும் ஒண்ணா இருக்கீங்க. அப்படிங்கிற மொக்க ஜோக்ஸ்க்கெல்லாம் நீ சிரிக்கிறதும் நீ திவ்யா கூட பேசுறத நானும் பார்த்திருக்கேன். நீ சிரிக்கிறதா? நித்யா பழி என் மேல போடாத, அது வேற. ஆஃப் கோர்ஸ் வேற, நீ பேசினா அது ஒண்ணு இல்ல, நான் சிரிச்சா அது வேற. நான் புரிஞ்சுக்கணும் உனக்கு புரியாதுல? ஒரு பொண்ணு சிரிச்சா அது லவ் நினைக்கிற பசங்களை ஒருத்தனா நீ? அதனாலதானே அவனை பார்த்து சிரிச்சா உனக்கு தப்பா தெரியுது. சரி சரி ஓகே பேசலாம், கோபப்படாத, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னது உனக்கு புரியலையா? என்னால் இப்போ வர முடியாதுன்னு சொன்னது உனக்கு புரியல? என்ன புரியல பாஷை புரியலையா? என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. நித்யா நம்மளோட முக்கியமானதா? நித்யா அவன் பார்த்துக்க மாட்டான், உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதான் கேட்டேன். நித்யா முடிவு பண்ணிக்கோ, நான் வெயிட் பண்ண போகிறது இல்லை. அந்த படி ஏறி அவன்கிட்ட நீ போனா அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. அவனா நானா? நான் எந்த பக்கம் போறேன்னு பார்க்க ஏன் வெயிட் பண்ற வருண்? சிம்பிளா முடிச்சிடலாம், இது முடிஞ்சு போச்சு போதும். நித்யா இது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது நீ, வேற ஏதோ சொல்லாத வருண், போகாதன்னு சொல்லு வருண். என்ன வேணாலும் நீ செய்யலாம், நீனா இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போற வருண். அப்கிரேட் ஆகிட்ட போல இருக்கு. ராகி மால்ட்ல இருந்து டீக்கு வந்துட்டியா? நீ தான் ஒரு அழகான பொண்ணா மாறிட்டேன்னு சொன்னா தப்பாயிடும். யூஆர் பியூட்டிஃபுல் வுமன் நான் நித்யா. ஜெனி என்கிட்ட வந்து பேசினது நல்லா இருந்தது, முதல்ல பயந்துட்டேன் எங்க என்ன கொல்ல வர போறான்னு. என் மானத்தை வாங்குறதுலயே அவருக்கா. பட் ஹானஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராலையும் நம்ப முடியல. நான் நேற்று என் நம்பர் ஒன்று கொடுத்தேன்னு பயங்கர டிஸ்கஷன் நடந்தது. நீ என்ன முன்ன பின்ன தெரியாத வேணா? யா யா. ஸோ 10th டியூஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வரல, இதனால தான் டியூஷன்லாம் வேணான்னு சொன்னியா? இங்கே தான் டெய்லி மீட்டிங்கா? யார் அவன்? டேய் போட. ஹாய்
I'm Apurva. Hi. Varun's younger brother. I'm Nithya. You can call me Appu. Hi. Dee, poda. Appu ikku poran. ஸோ நாலு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். முதல் நாளே மாட்டினியா? காலி பண்ணோம். டேய் போடா, நீ கூப்பிட்டே அவளை நம்பர் கொடுத்தா. ம், ஸோ இதுக்கப்புறம் கை நிறைய சில்லற மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு ரூபா ஃபோன் தேடி கடகடையாக அலைவேன். சில் அவுட். ம், கத்திரிப்பு கலரில் கேவலமாக ஒரு ஷர்ட் வச்சுருந்தியா, அதை போட்டு போகல? டேய், செக் ஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு போனடா. என்னடா? ம், சில் அவுட் மச்சா. ஸோ நீ அவள் காலேஜுக்கு போனேன். ம், டபிள்யூசிசி. ம், உமன்ஸ் காலேஜுக்கு. ஆமாண்டா. உள்ளே போனேன். இல்லை, வெளியே கேட் ஆண்ட. அதுக்கும் வெளியே வாட்ச்மேன் நிற்கிற ஏரியா பக்கம் கூட உன்னை சேர்க்கல. ஸோ எல்லாம் முன்னாடி போல தானே மச்சா? நோ சேஞ்ச், சேம். ஆமாண்டா, அதே தான். அவளை பார்க்காத இந்த மூணு வருஷத்தில் அவள் அமெரிக்கா போயிருக்கா, ஆஃப்ரிக்கா போயிருக்கா, மால்டான்னு ஒரு ஊர் அங்கே போயிருக்கா. நான் ஏற்காடு போனேன், கொடைக்கானல் போனேன், ஊட்டிக்கு போனேன். மச்சான், அவள் எங்கே போனான்னாடா? வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகல. டேய், சில் அவுட் மச்சான். மால்டா அங்கே தான்டா இருக்கு. இட்ஸ் ஆன் த வே டு மைசூர். சில் அவுட் மச்சான். வை ஷுட் ஷீ கால் நித்யா? லெட் ஹிம் கால். கைஸ், ஐம் டெல்லிங் யூ, ட்ரஸ்ட் மீ. கூட இருக்க சிக்ஸ் எல்லாம் நித்யாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாளுங்க. முக்கியமாக அந்த சிமெண்ட் மூட்டை ஒருத்தர் இருக்கா இல்ல, வை ஷுட் யூ கால் நித்யா, லெட் ஹிம் கால், ஐ எம் டெல்லிங் யூ நோ, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாளுங்க. பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நித்யாவை நீ மறுபடியும் மீட் பண்ண போறல? ஆமாண்டா. அப்போ யோசிக்காம நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிடு. ஸோ ஸ்கூலில் நடந்ததை பற்றிலாம் நீ மறந்துட்டல? என் மேலே கோவலாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலை பற்றி நம்ம சண்டை போட்டது பேசவே வேணாம். சீரியஸ்லி, வேர் அடல்ட்ஸ் நவ. சூப்பர். ஸ்கூலில் நடந்ததை பற்றிலாம் பேச வேணாம். தீபக் எப்படி இருக்கான்? உண்மையில நல்லா இருக்கான். மூணு கார் வச்சுருக்கான், உலகம் பூரா சுற்றிருக்கான். அப்பப்போ நான் அவன்கிட்ட பேசுவேன். ஆ, திவ்யா நல்லா இருக்கா? போன வாரம் தான் மீட் பண்ணேன். நல்ல பொண்ணு. போய் போய் சொல்லாத வரும். அவள் யூஎஸ்ல இருக்கா எனக்கு நல்லா தெரியும். இல்லை, சும்மா அவள் யூஎஸ்ல இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அண்ணா. நீ மாறவே இல்லை. ஓகே, சரி, ஃப்ளாஷ்பேக்ல வேணாம், ஃபியூச்சர் நோக்கி போவோம். ஓகே. ஏ மச்சா, பாய், வா வா வா. அமேசிங்ல, இந்த காலேஜ் பஸ்ல டெய்லி 6 மணி ஆகும் எனக்கு வீட்டுக்கு போய் சேர. இப்பெல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்றேன். பட் டெய்லி வேணாம் நித்யா, ஏன்னா இவ்வளோ தூரம் தனியாக நீ வரணும் டிரைவ் பண்ணி. செம்ம லாங் டிரைவர். ஏற்கனவே பிரகாஷ் என்னை பயங்கரமாக ஓட்டுறான். அது இல்லாமல் உங்கள் அப்பா வேறு யோசிப்பார், அவர் போடுற பெட்ரோல்லாம் இங்கே தான் போதும். ப்ளீஸ் வரோன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஒன்றா இருக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது குவாலிட்டி டைம். அண்ட் வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு ரெட் சிக்னலில் டிராஃபிக் ஜாமில் வெயிட் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்கு. சாரி, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கல. சண்டே இல்லை, அதான் மறந்துட்டேன். எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் கூட இருக்கிறேன்னு தான் எனக்கு முக்கியம். எங்கே இருக்கேன்லாம் இல்லை. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஃபுல் ஃபார்மில் இருக்க போல இருக்கு. ஆ, உனக்கு கூட்டம் தானே வேணும்? அங்கே ரெண்டு பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க, இங்கே வேணால் உட்கார வச்சுக்கலாமா? ம், இங்கே உட்காரட்டும். வருண், ஏ வருண், லைனில் இருக்கியா? ஏ வருண், என்ன பண்ணுற? பாத்ரூம்லேருந்து பேசுகிறேன். சி, பின்னண்ணா, வெளியே ஒருத்தன் தூங்குறானா நடிக்கிறானா இல்லை பொண்ணுங்கிட்ட எப்படி பேசலான்னு என்கிட்ட கற்றுக்கிறானான்னு தெரியல. பயங்கர கேடி. ஹே நித்யா, உங்கள் அப்பா செல்ஃபோன் பற்றி எதுவும் கேட்க மாட்டார்? கவலைப்படாத வரும், இன்னொன்று வாங்கி தந்துடுவார் நாளைக்கு. நாளைக்கு ஃபோன் பில் வரும். வரும், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். யாரோ எடுத்துட்டாங்க சொல்லிட்டேன். நான் ஒன்றும் போய் சொல்ல. நித்யா. என்ன? ஒன்றும் இல்லை.
நாங்கள் இவ்வளோ பெரிய கேங்கு, எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். வருண், இவன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இல்லை வேறு யாரும் வரலையா? நாங்கள் என்ன பியூரோ தூக்கம் வந்திருக்கோம் கூட நாலு பேர் கூப்பிட்டு வரத்துக்கு. வேற யாரும் கிடைக்கலையாடா? உங்கள் எல்லாரையும் சமாளி நான் ஒருத்தம் போதாதா? டேய் என்னடா? ஏய் ஏ சி, இல்லை நான் நான் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் எல்லாரையும் சேர்த்து போட்டா. சேர்த்து போட்டா? ஓ போட்டா இஸ் குவைட் ஆப்வியஸ்லோ. ஐ சாரி மச்சா, வாட் ஐ மீன்ட் வாஸ் தட் திங்ஸ் மை திங். மை திங்கா? டேய் ஓ சாரி ஏ மச்சா, இப்போ நான் எது பேசினாலும் தப்பாக இருக்குது. பெட்டர் ஐ லீவ் மச்சா. ஓகே மச்சி, பை பை பை. ஓகார் பிரகாஷ் ஓகார். பின்ன சீ மை ஃபேஸ், ஐ எம் லைக் எ பேபி. எது பேசினாலும் தப்பாக இருக்கிட்டா ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆர் வாட். ஐ கான் பி மை செல்ஃப். ஏய் சி, டுடே ஹர்ஸ் பர்த்டே, எல்லாரும் கொஞ்சம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் வலையில் ஃபோக்கஸ் பண்ணு, என்னை விட்டுரு. செம்ம மழை. ஷோ நித்யா, சான்ஸே இல்லை. செம்ம அழகா இருக்க. நீயோ? யூ லுக் வெரி ஹேண்ட்சம் வரன். எல்லாம் உன்னால தான். அப்பா கேட்டுட்டே இருந்தார் யார் இவ்வளோ நல்ல ஷர்ட் வாங்கி கொடுத்தான்னு. சொல்லிட்டலாம்ல, நான் தானே சொன்னா நீ தான் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓ மை காட், அதான் உனக்கு வேணுமா நித்யா? அம்பரலா, அம்பரலா இருக்குல்ல நித்யா. ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டயே அவர் கூட அனுப்ப சொல்லு. மழை நிற்கிற மாதிரி தெரியல நித்யா. நிற்கக்கூடாது மழை. நித்யா உனக்காக தான் அந்த பார்ட்டி கொடுக்குறேன். ஓம் பார்த்துட்டே நித்யா. ம், என் பார்த்தேனா எனக்கு என்ன வேணுமோ அதுதானே நான் செய்யணும். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம் சொல்லு. ஓகே பாட்டிக்கு போவேண்ணா. ஐ லவ் யூ வரன். சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது ஐ ரியலி ரியலி லவ் யூ. சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா. சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா. சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும் போது அடடா. விழியோடு விழி பேச, விரலோடு விரல் பேச அடடா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? அதான் சொன்னேன். எப்போ சொன்னேன் நித்யா? எப்படி சொன்னேன்? சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா. சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும் போது அடடா. Thank you.
என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு கொண்டேன். தந்தை தோழன் ஒன்றான ஆடை நான் கண்டு கொண்டேன். அழகான உந்தன் மாக்கோலம் அதை கேட்கும் எந்த வாசல் கண்ணை பார்த்தாலே முன்ஜென்மம் பூவேனே அங்கே நீயும் நானும் நாம் சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும்போது அடடா psychology now. Ha 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 ha. Please Varun, உனக்கு தெரியுமா உன்னைய நல்லா? நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இன்னொரு வருஷம் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கிறதுல விஷயமே அதானே, எக்ஸ்ட்ரா இயர் டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஏதாவது செட் ஆகிடும் அதுக்குள்ள. ஆனால் நீ முடிச்சுட்டு உட்காந்துருக்க நித்யா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதான் சொன்னேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி எனக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம், நீ உன்னை பார்க்கணும் உன் கூட இருக்கணும் டெய்லி, அவ்வளோதான் என் மனசில் எப்போதுமே. அது விட்டால் வேறு எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. எடின்பர்க்ல எடின்பர் சொல்லு. ஓகே, எடின்பர் ஸ்காட்லாந்து பக்கத்தில். ஆ, லண்டன். ம், உங்கள் அப்பாவுக்கு அவரோட மூணு பொண்ணுங்களை பார்த்துக்க பாடி கார்டு எதுவும் தேவையில்லையா? நான் வரேனே. வித்யாக்கா மட்டும் வரலன்னா
எப்படியாவது உன கூட்டிட்டு போயிருப்பேனா. சத்தியமா? எவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா? அவ இருக்கும்போது கஷ்டம், சந்திக்கவே முடியாது. அவளுக்கு தெரிஞ்சு போயிடு வேற. ஐல் மிஸ் யூ வருண். என்ன பண்ண போறேனே தெரியல. அப்போ சீக்கிரம் திரும்ப வந்துடு. இல்லைன்னு ஒன்று பண்ணுறியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான், ஏடென் பரோல, அவகிட்ட சொல்லிடுறியா இங்கே ஒருத்தன் அவள் இல்லாமல் காலி ஆகுறான்னு. அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வர சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து அனுப்புகிறேன் உங்ககிட்ட. மூணு மாதம் இல்லாமல் அஞ்சாவது நாள் இப்படி தான்ண்ணா, 75வது நாள் எப்படி இருக்கும் தெரியும், உயிர் இல்லாமல் இருக்கும். எல்லாமே அப்படி தான் இருந்தது, ஆனால் எனக்கு எதுவுமே அப்படி இல்லை. அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் இறங்கினேன், முடியல. சுடிதார் சாயம் போனால் தான் பேண்ட் ஷர்ட்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல. என்னடா அவள் ஊரில் இல்லைன்னா தான் நான்லாம் உனக்கு ஃப்ரெண்டு இல்லை. லவ்வு சோறு போடாதரா, ஆனால் நட்பு சி மட்டன் பிரியாணி டைமிங்கில் வச்சாம்பர் சாப்பிடு. மறுபடியும் அடி வயத்தில் அதே ஃபீலிங், அவள் இல்லைங்கிற ஃபீலிங். முத நாள் இருந்ததுல அந்த ஃபீலிங் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன்டா அவளை. திரும்ப வர வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறது மச்சான்? அட்ஜஸ்ட் பண்ணு மச்சான். அவன் அவனுக்கு 18 பிரச்சனை, கரண்ட் பில் காசு எடுத்து தண்ணி அடிச்சிட்டேன், நாளைக்கு கட்டலைனா ஃபியூஸ் பிடிக்கிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன, இதுதானே முக்கியம். ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் போயிடறேன்ல, அப்போ உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இல்லைல்ல? கொஞ்சம் கூட இல்லை மச்சான். அப்படி தான் இருக்கணும், அவகிட்ட மட்டும்தான் அந்த அடி வயிறலாம். ஆமாம், லவ் பண்ணுறவெல்லாம் இதயத்தில் தான் ஃபீல் பண்ணுவான். நீ என்ன கொஞ்சம் கீழே இறங்கி அடியில் ஃபீல் பண்ணுற, இதயம் வயிற்றுக்கு வந்துருச்சா? டேய் கீதா, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல காஃபி போடுமா? காலையில் 8 எழுச்சி வந்தார் பாரு. என்னடா காலங்காத்தால? புஷ்பாண்டிப்பா. புஷ்பாண்டியா? புஷ்பாண்டி 8 சுப்பிரபாதம். அவங்களுக்கு லேட்டு, எனக்கு அது ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம், சுப்ரபாதம் கேட்டு எழுந்திருக்கே. டோன்ட் கம்ப்ளைன். பல் வளர்க்கலல்ல மா? குளிச்சிட்டமா? பார்த்தா தெரியலையா? பரவாயில்ல. என்னப்பா எங்க இன்டர்வியூ? இன்னும்ண்ணா சண்டே வேற. 295 சொல்யூஷன்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்களா? உன ஒரு 1.5 வச்சு மேக்கும் போதே தெரிஞ்சதுடா, தப்பிச்சுதுடா கம்பெனி. அதனாலடா இன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ. ஐயோ, இதுல எத்தனை ரவுண்டு போக போற? பொண்ணு வேற உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். உனக்கு தெரிஞ்ச பொண்ணா பாரு, அதான் உனக்கு பெஸ்ட். தெரிஞ்ச மாதிரி தான்டா. டேய் சொல்லவே இல்லை, இதெல்லாம் எப்படா நடந்தது? நீ வர இல்ல, அது சான்ஸே இல்லை. ஹரிஷ் நல்லவன், நல்ல வேலை, நல்ல வந்தான். அது இதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பக்கத்தில் உட்காந்து கேட்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னை இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன திரும்பி பார்த்துட்டாங்கன்னா விட்றா. ஹாய். எங்கடா எல்லாரும்? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அப்போட ஸ்கூட்டர் கீழே பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு வந்து, எல்லாரும் ரூமில் இருக்காங்க. சம்திங் ராங். ஏய் என்னடா, ஏய் இன்னும் 16 ரவுண்ட் இருக்குல்ல, என்னடா? அப்புறம் உன் மாமனார் என்ன சொல்கிறாரு, மார்க் ஷீட்லாம் கேட்டாரா? டேய் தெரிஞ்சு பொண்ணு தான் நட சொன்னேன், அப்புறம் என்னாச்சு? ஏன் தப்புடா, என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவளுக்கு என்ன? அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் தான் அப்பாக்கிட்ட வீட்டுக்கு போய் கேட்கலான்னு சொன்னேன். எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். நான் யோசிக்கல, அவங்க வீட்டில் எப்படி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன எதுவுமே யோசிக்கல.
அவளை விட 20,000 ரூபாய் அதிகமாக வாங்குறேன்டா. அவளை பற்றி கூட நான் வருத்தப்படல. இந்த வீட்டையும் உங்கள் எல்லாரையும் சொந்தமாக நினச்சி வரப்போன்னு தான்டா எனக்கு வேணும். அவள் அதை சொல்லியிருக்கணும். சொல்லலை, அவன் எனக்கு வேணாண்டா. அப்போ வருத்தப்பட வச்சிட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கடா எனக்கு. நான் ஸ்மார்ட்லாம் இல்லைடா. இதுக்கு மேலே ஒரு பெரிய வேலையெல்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாமே என்னால் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி அவரை வருத்தப்பட வச்சிட்டேன். டேய், நீ என்ன அப்பாவுக்கு உயிர்றா, உனக்கு தெரியும்ல? தப்பாயிடுச்சுடா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீயும் அப்பாவும் அப்பாவுக்கு செய்வீங்கள? ஹெச்சி, பைத்தியமாய் பேசாத. ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. மா, ஒன்றும் இல்லை. நான் ஓகேடா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஹரிஷ் தான் பயங்கர அப்செட் ஆகிட்டோம். எங்களால் அவனுக்கு அவமானம். யூஸ்வலாக ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனால் இன்னைக்கு முதல் தடவை அவரால் தான். நான் இன்னும் நல்ல பொசிஷனில் இருந்திருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஹரிஷ் வருத்தப்பட்டிருக்க வேண்டான்னு சொன்னார். கொஞ்சம் போய் பேசேன். அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ரொம்ப இலக்காரமாக பேசிட்டாங்க. எனக்கு கூட பயங்கர கோவம் வந்தது, ஆனால் நான் ஒன்றும் பேசல. அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? வா வருண், உக்கார். சொல்லு, உங்கள் அம்மா அனுப்பிச்சாங்களா? ஆ, உங்களை பார்த்துக்க நான் இருக்கண்டா, என்னை பற்றி கவலைப்படாத. இன்னைக்கு நடந்ததை மறந்துருங்கப்பா. அவங்க யார் உங்களை? இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படி? அவங்க என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டாங்க? அவங்க பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. Well, they are entitled to their opinion. இதை விட ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை தவிர மூணு பசங்க இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் அவங்க பொண்ணு வந்து எப்படி இருக்க முடியும்னு கேட்டாங்க. கரெக்டானே? இதில் அவங்க மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் அதுக்காக நான் என்ன குறைவாக இடப்பட போகிறதில்லை, புரியுதா? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். மூணு பசங்களை நல்லவங்களை வளர்த்துருக்கேன். அந்த பெருமை சாப்பிடலாமா? இவ்வளோதான் என்னால் இன்னும் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போக முடியல. ஷோ, யாருக்கு வேணும் சிங்கப்பூர்? அதை சொல்லி தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நம்பாத அவரை. வருண், ஹரிஷ் ஏதாவது வருத்தப்பட்டு உட்காந்துருக்க போகிறான். பாவம், போ, அவங்ககிட்ட போய் ஏதாவது பேசு. ஹரிஷ், ஹரிஷ் அப்பா அம்மா மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாதுன்னு, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அழகாக பேசினாங்க. அவங்களால தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. நான் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்பா, இந்த வீட்டில் 10 வருஷமாக எதுவுமே மாறலன்னு நான் இப்போ வரைக்கும் கவனிக்கலைன்னா அது உங்களால். டைனிங் டேபிள் காலு கீழே இருக்கிற கொத்து பேப்பர் அப்படியே தான் இருக்குது. சோஃபா, ஸ்கூட்டர் எல்லாம் அப்படியே. ஹரிஷ், இது என்கிட்ட இருந்து உனக்கு, உனக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. எம்பிஏ நல்லபடி, நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி அப்பா. Thank you.
Hey, what? Go! Hey, handsome. Lift venuma. சர்ப்ரைஸ். எப்படி நல்லாலா? அப்பா காலேஜ் முடிச்சு வாங்கி கொடுத்தார் எனக்குன்னு. எனக்குன்னா ஆப்வியஸ்லி உனக்கு வந்தான். டிரைவ் நோ அப்புறமா இன்னைக்கு வேணாம். அது இல்லாமல் இந்த ஓன் கார் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்பா. நான் ஓட்டினா நல்லா இருக்காது. உனக்கு பிடிக்கும்னால தான் இந்த கார் கேட்டேன். கம் ஆன் வரும். இல்லை நித்யா அப்புறமா. எனிவேஸ் ஒன்றும் சொல்லலை. ம் வருண் என்ன நல்ல பார் வருண். சீரியஸா? தெரியல என்ன முடி வெட்டிருக்கேன். ஓ ஓகே ஓகே. சரி எங்க போலாம் டின்னருக்கு சொல்லு. லேட் ஆயிடாது. 8:45 9:00 நான் போகணும். வாட் இஸ் திஸ் 9:00 ரிப்போர்ட்டிங்? போகணும். சரி ஓகே. ஹாய் சாரி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நித்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கேட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் நவம்பரில். கோச்சிங் போயிட்டுருக்கேன். இதான் எம்பிஏ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐஎம் பசங்கள்லாம் 2 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐஎம் பிஹைண்ட் ஷெட்யூல். ஏதாவது சீரியஸான விஷயம் இருக்குமோன்னு நான் பயந்துட்டேன். இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம் நித்யா. ஏ நான் அப்படி சொல்ல. எப்போ முடிவு பண்ண இதெல்லாம்? எம்பிஏ பற்றி இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்லையே. சொல்லியிருந்தா நானும் உன் கூட கோச்சிங் சேர்ந்துருப்பேன்ல. நீ ஏன் கோச்சிங் கிளாஸ் சேர்ற? உனக்கு எம்பிஏ படிக்கணும்னு எதாவது ஆசை இருக்கான்? நீ இருப்பேல அதனால கோச்சிங் சேர்ந்துருப்பேன். போலாமா? பார்ப்போம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய். இதயத்தில் ஏனோ பாரம். என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியா? எனக்கு ஒன்றும் அந்த திடீர் ஞானம் ஒளி ஒன்றும் தெரில. சில நேரம் அப்பா அம்மா என்கிட்ட கல்யாணத்தை பற்றி தான் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு தான் என்கிட்ட பதில் இருக்கு. யார் என்னன்னு கரெக்ட் தானே வரும்? இவ்வளோ சின்ன வயசில் யாராவது கல்யாணத்தை பற்றி யோசிப்பாங்களா? அந்த வித்யா இருக்கால உனக்கு முன்னால் லைனில். இங்கே எப்படி பேசுறது? சண்டே இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்கும் உனக்கு தெரியும்ல. 8 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். 1 hourல நீ போயிடுவேன். போயிடுவேன். உனக்கு இங்கே பிடிக்கும்னு நினச்சேன். லேட். முதல்ல இருந்து பார்க்க முடியாது எனக்கு தெரியும். உனக்கு வர இஷ்டம்னா சொல்லிருக்கலாம்ல வருண். அடிச்சு பிடிச்சி ஓடி வரேன். உனக்காக தான். எனக்காகனு சொல்லாத. ப்ளீஸ் டோன்ட் டூ மீ எனி ஃபேவர்ஸ். வருண் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை. காரில் சுற்றிக்கிட்டே இருக்கேன். அவன்கிட்ட இருந்து ஃபோன் வரும், மெசேஜ் வரும்னு. அவன் என்னை மீட் பண்ண வருவானா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோடய வேலை. டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பினா அவன் மாறிட்டான். அவனுக்கு எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிதான் தோணுது. நான் என்ன பண்ணுறது? அவனையும் நம்பிட்டு உட்காந்துருக்காது நித்யா. ஸ்டாப் இட். அவன் உன் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். உன் வாழ்க்கையே அவன் இல்லை. நீ வெட்டியா உட்காந்துருக்க அதனால தான் இதெல்லாம். மோக்கரியை பொறுத்த வரைக்கும் நீ இந்த வருஷம் உன்னையிலே உட்காந்து யோசிச்சிருக்கலாம்ல என்ன பண்ண போறேன்னு. தேடிட நேரங்கள் இல்லை.
ஹாப்பி பர்த்டே நித்யா. ஹே யூ கோ. தேங்க்ஸ். ஓ வெரி பிரிட்டி, கேட்கவே வேணும். ஐ ரியலி மிஸ் யூ வருண். திஸ் மட் ஆகாது. 11 மணிக்கெல்லாம் நான் போகணும். நாளைக்கு எக்ஸாம்ஸ். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினு தந்து போகிறாய். இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய். வெளியினில் ஏனோ நீரம். சில நேரம் மாயம் செய்தாய். நீ கேட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுல எனக்கு தான் நிறைய சந்தோஷம். பேக் டு நார்மல் நான் வரேன். எப்படி இருந்தமோ அப்படி இருக்கணும் எனக்கு. அன்னைக்கு பைத்தியக்காரத்தனால தான் நான் வரேன். இன்னைக்கு வருத்தமா? உனக்காக தான். என்னாச்சு நித்யா? நீ என்னை விட்டு போயிட்டனா? நான் இல்லை. எல்லாம் மாறிடுச்சுல நித்யா. நித்யா இல்லை. யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவு நல்ல விஷயமா? அதான் நான் பாஸ் ஆயிட்டேன் எல்லா ரவுண்ட்லயும். 2 IIM. எஸ். வாவ். கோழிக்கோடு, கேரளா. கோழிக்கோடா? யா நித்யா, கோழிக்கோடு. இன்னும் 3 மாசத்துல. மற்றவங்களோட லேட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 மாசம் தள்ளி. பரவாயில்ல, நாட் பேட். இல்ல இது நடக்கும் தெரியும்ல? அதை பத்தி யோசிக்கவே இல்லை. என்ன, நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சியா? கிடைக்காதுன்னு நினைச்சியா? சான்ஸே இல்லை. நிச்சயமா தெரியும் உனக்கு கிடைக்கும்னு. எவ்வளோ தூரம்னு மட்டும் யோசிக்க வேண்டான்னு பார்த்தேன். வரணும். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ லைஃப்ல அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். Thank you, Nadia. வரோன், நானும் உன் கூட வரேன். கோழிக்கோடு ஏன் இது முன்னாடி யோசிக்கலண்ணா? அங்கே ஏதாவது ஒரு வேலை இல்லை ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன். என்ன வரோன், நிறைய கிளாஸஸ் கூட இருக்கும். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், ஓகேன்னு சொல்லுவார். வித்யாக்காவை கூட வெளில படிக்க விட்டாங்களே. காலேஜ் ஹாஸ்டலில் டெய்லி உன்னை கடத்திட்டு போகணுமா? போ. ஏன் ஹாஸ்டல்? கேம்பஸ்லேயே தங்க போகிற முடிவு பண்ணிட்டியா? ஏன் வெளியே தங்கினா அதிக செலவாகும் நித்யா? ஹாஸ்டல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஃபீஸ். ப்ளீஸ் வரோன், நான் பே பண்ணுறேன். நம்ம சேர்ந்து தாங்கலாம், இட்ஸ் ஓகே. நீ ஏன் செலவு பண்ணுற நித்யா? அண்ட் இது செலவு பற்றி இல்லை. அங்கே போய் படித்தா கேம்பஸில் தான் தங்கணும். இட்ஸ் அன் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். யாரும் வெளியே தங்க மாட்டாங்க. சீரியஸாக தான் சொன்னியா வரேன் சொல்லி? நான் அங்கே வரேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கல? அப்படி இல்லை, நீ அங்கே வரக்கூடாதுலாம் இல்லை. ஒரு கரெக்டான ரீசன் இல்லாமல் நீ அங்கே வரக்கூடாது. நீ அப்ளை பண்ணி பாஸ் பண்ணியிருந்தா, நம்ம ரெண்டு பேரும் போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் யோசிச்சுப்பாரு. இப்போ சொல்ல வரோன், இனிமேல் முடியாது உனக்கு தெரியல, அதனால தானே சொல்கிறேன். நான் அப்போ சொன்னப்போ வேணாம் நீ தானே சொன்னேன். ஏன்னா அப்போ நீ எனக்காக வரேன்னு சொன்ன, உனக்காக இல்லை. ஆமாம் சொன்னேன், ஏன்னா நீ தான் எனக்கு வேணும். அதில் எனக்கு தப்பு இருக்கு. இது சரியில்லை நித்யா. இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால் இதுக்கு சரி கட்ட முடியாது, சமாளிக்க முடியாது. அந்த உயர்வுக்கு என்னால் வர முடியாது. நான் தான் எல்லாமே இருந்தா யூல் ஹேட் மீ ஒன் டே. நான் தான் உன்னை கெஞ்சி கேட்டேன்ல, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு. எவ்வளோ தடவை எனக்காகவா கேட்டேன்? ஏதாவது பண்ணு நித்யா, நீ எனக்காகவா கேட்டேன் இல்லை உனக்காகவா? அப்போ உன் லைஃப் ஈஸி ஆகிடும் பாரு. நான் பிஸி ஆகிட்டேன்னா நீ மாறிட்டேன்னு ஒத்துக்கிட்டு பதிலாக நான் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லலாம்ல. You don't have to feel so guilty then, right? நான் ஒன்றும் மாறல. சில விஷயங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டியது இருந்தது, சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது செஞ்சு முடிக்கணும்னு இறங்கினா அவ்வளோதான். எல்லோரும் மாதிரியும் எல்லோரும் சேர்ந்து தானே? அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பு என்னன்னா என்னை விட்டுட்டு நீ போயிட்ட முன்னாடி, அவ்வளோதான். நித்யா, ஃபேமிலிக்காக நித்யா எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியும்ல? தெரியும்ல? ப்ளீஸ், உனக்கு என்ன நித்யா, யூ வெரி லக்கி. நீ என்ன வேணாலும் பண்ணலாம்.
உன் கனவை தேடி நீ எப்போனாலும் போலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தயவுசெய்து அப்படி பேசாத. அறிவில்லாத ஒரு லூஸ் பொண்ணு நினைச்சியா என்ன? என்ன இன்சல்ட் பண்ணாத. You're insulting my intelligence. I know what I'm capable of. Thank you very much. 11th sir, 12th sir, நம்ம கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். மறந்துடாத. எல்லா டிபேட் காம்படிஷன்லையும் நான் தான் ஃபர்ஸ்ட். எல்லாமே எனக்கு தான் இருந்தது. எல்லாமே மாறினது நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நான் ஒன்று சூஸ் பண்ண வரும். எப்போதுமே படிக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், எந்த வேலையும் செய்யல, ஒன்றுமே பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்றதே இல்லை. இப்போலாம் எப்படியோ நான் வரலன்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் வரும். அதான் நான் செஞ்சேன். நான் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே சொல்ல. ஏன்னா சொன்னா ஏன் இப்போ சொல்கிறேன் நித்யா? உன் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணக்கூடாது நான் இன்றைக்காக சொல்லியிருக்கேண்ணா. ஏதாவது ஒன்று பண்ண, லுக் ஃபார் அ ஜாப் அப்படின்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். என்னால் தான் எப்படி சொல்ல நித்யா? உன்னால் தான்னு நான் சொல்லலை. உனக்கு புரிய வைக்கிறேன், கேக்குறேன். நீ மட்டும்தான் எனக்கு வேணும் வரும். வேற ஒன்றும் இல்லை. என்னை கூட்டிட்டு போ வரும். நோ நித்யா, இன்னைக்கு நீ வெறுப்பா பேசின, இன்னும் கொஞ்சம் நாள் அது பயங்கர கோமா மாறும். ஓ நல்லதுக்காக சொல்றேன், நம்ம நல்லதுக்காக சொல்றேன். வேண்டாம், நீ அங்க வர வேணாம். எம்பிஏ பண்ணணும் முடிவு ஏன்டா எடுத்தேன் இருக்கு? சத்தியமா வலிக்குது நித்யா. எனக்காக சேர்த்து நீ முடிவு எடுத்தல இப்போ, அது எனக்கு வலிக்குது. நித்யா, உன் நல்லதுக்காக, நம்ம நல்லதுக்காக இன்னொரு முடிவெடு. வாட்? என்னை விட்டுடு இப்பவே. ஏன்னா என்னால அது முடியாது. வேண்டாம் நித்யா, மறுபடியும் வேண்டாம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்க வைத்தாய், வெயிலா மழையா வலியா சுகமாயது நீ. You live upstairs? Hey, Nandanda, Jenny, da. Jenny? One path, paste to Polana Vanda. Either with the Arkan. Hey, Jenny? Jenny? Hey, you kidding me? Wow! Jenny, hey, yo. Sir, sir, alarm me, wait for Ranga. Number anyway, neighbors are to me. Won't get an area where you can pass it. Bye bye. Hey, hey, Jenny, 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 Jenny. என்னோட அப்பா நான் உங்ககிட்ட பேசுறது பார்த்தாரு, உடனே போட்டுருவாரு. பரவாயில்ல, பார்த்தாருன்னா நீ என்னோட தம்பின்னு நான் சொல்லிடுறேன். வாட்? வாட்? நோ ஜெனி, நான் வேணா உங்கள் அப்பாவுக்கு சிட்டுக்குருவி விலைக்கு வாங்கி தரேன். அதை சாப்பிட்டுட்டு தம்பி பாப்பா பெற்று கொடுக்க சொல்லு. என்னெல்லாம் தம்பின்னு சொல்லாத. இன்ஃபேக்ட் நீ ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வேலைக்கு சேர்ந்தா கூட நான் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட மாட்டேன். ஏன்? ஐ எம் இன் லவ் வித் யூ. Hey.
Prakash. I love you. I love you, Jenny. Oh, கச்சிதமா சந்துக்கிட்டோம் சிக்கு சிக்குன்னு புடிச்சுக்கிட்டோம் டாய் ஹோ ஹாய் ஹோ ஹாய் என்னடா என்ன நம்ப இவ்வளவு வச்சா அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறதுல எங்க சத்தியமா சொல்லு தெரியுண்டா எப்படா ரெண்டு பேரும் எனிமிஸா இருந்தீங்களே எப்படி இதெல்லாம் என்னடா ஏதோ காரியம் நடந்த மாதிரி கேட்குற ஆனால் நெக்கல்டா உனக்கு 6 மாதத்துக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு ஓடணும்டா நீயே சொல்லு இவளை கூட்டிகிட்டு ஓட முடியுமா தெருதான்றதுக்குள்ளே பிடிச்சிட மாட்டாங்க என்னடா நிறைய பிரச்சனைங்கடா இவளை புரிஞ்சிக்க முடியல இவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அவங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கல சண்டை இவளுக்கு வேறு என்னை விட ஒரு வயசு அதிகம் சர்ச்சில் இவளுக்கு வேறு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம் நான் ஏன்டா ஜெனியை லவ் பண்ணேன் வருண் நானும் கேட்கலாம்ல உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க நான் ஏன் பிரகாஷ் லவ் பண்ணேன்னு இட்ஸ் ஆல்வேஸ் லைக் திஸ் நோ பாய்ஸ் த ரைட் நம்ம கேர்ள்ஸ் தான் தப்பு நம்ம கேர்ள்ஸ் என்ன நம்ம சொல்லி என்ன சேர்த்துக்கு அநியாயம் இப்படிதான் மச்சான் கோத்துல ஏதாச்சும் தப்பு தப்பா பேசுறா நான் டென்ஷன் ஆகிறேன் அப்புறம் ஏதாச்சும் ஊட்டி சமாளிச்சிடறேன் கவிதா வரே 2 மணி நேரம் படத்துக்கு 3 மணி நேரம் மேக்கப் போட்டு ரெடி ஆவாங்க தட்ஸ் எவ்ரி உமன் வந்துருவாடா சொல்றேன் உங்க அண்ணன் பெரிய பக்கெட் போல கவிதா வாட்ச் திஸ் ஹாய் गाइस சோ சாரி நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் வி ஆர் கோயிங் ஃபார் எ மூவி கேன் ஐ கெட் யூ समथिंग டு ட்ரிங்க் காபி ஆ வேணா கேரி ஆன் பக்கெட் ஷூர் ஏ गाइस கேரி ஆன் ஏ சாவி எடுத்துட்டல ஆ என்கிட்ட தான் இருக்கு நான் தான் மொல வருவேன் ஏய் பொறுமையாடா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே பை பை வருண் அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க மெல்போர்ன்லேருந்து சிட்னிக்கு ஒரு டேட் மாற்றிட்டாங்களாம் பட் அப்பாவே டிக்கெட் மாற்றிட்டாரு நைட் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க எப்போ ஃபோன் பண்ணாங்க சாயந்தரம் பண்ணாங்கடா ஓகே ஓகே பை 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 பொறுமையோட ஸோ அப்பா சிங்கப்பூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் போயிட்டாரா மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கு யூஎஸ்ல இல்லைடா சரி யா நான் நித்யா பார்க்கணும் என்கிட்ட பேசுவாளா எங்கே இருக்கா ஐனோ அவ கேம்பிரிட்ஜில் இருக்கான்னு பட் நான் அவளை மீட் பண்ணோம் ஹெல்ப் கேம்பிரிட்ஜ் யா காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் பூப்பறித்து கோர்க்க சொன்னேன் ஓடி வந்து உன்னை சந்திக்க காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் பூப்பறித்து கோர்க்க சொன்னேன் ஓடி வந்து உன்னை சந்திக்க மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன் மேகமள்ளி வைக்க சொன்னேன் கண்ணை மூடி உன்னை சிந்திக்க சுற்றும் பூமி நிற்க சொன்னேன் உன்னை தேடி பார்க்க சொன்னேன் சுற்றும் பூமி நிற்க சொன்னேன் உன்னை தேடி பார்க்க சொன்னேன் என்னை பற்றி கேட்க சொன்னேன் என் காதல் நலமா என்று காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் உப்பரித்து கோர்க்க சொன்னேன் ஓடி வந்து உன்னை சந்திக்க மெத்தை ஒன்று தைக்க சொன்னேன் மேகமள்ளி வைக்க சொன்னேன் கண்ணை மூடி உன்னை சிந்திக்க நீ பாட ஆரம்பிச்சல அங்க நான் காலி இளையராஜா நெஞ்சின் உள்ளில் பேசும் காதல் நின்று வாழும் என் நாளும்
தள்ளி தள்ளி போனாலும் உன்னை எண்ணி வாழும் ஓர் ஏழை இந்த நெஞ்சத்தை பாரடி. தங்கமத்தை போட்டாலும் உன் நினைவில் என்னாலும் தூக்கமில்லை ஏனென்று சொல்லடி. சாத்தி வைத்த வீட்டில் தீபம் ஏற்றி வைக்க நீ வாவா, மீதி வைத்த கனவை எல்லாம் பேசி தீர்க்கலாம். காற்றை கொஞ்சம் நிற்கச் சொன்னேன், பூப்பறித்து கோர்க்கச் சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. வெற்றை ஒன்று தைக்கச் சொன்னேன், மேகமள்ளி வைக்கச் சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. நேற்று எந்த கனவில் வந்தாய், நூறு முத்தம் தந்தாயே. காலை எழுந்து பார்க்கும் போது கண்ணில் நின்று கொண்டாயே. பார்த்து பார்த்து என்னாலும் பாதுகாத்த என் நெஞ்சில் என்ன மாயம் செய்தாயோ சொல்லடி. உன்னை பார்த்த நாள் தொட்டு எண்ணமோடும் தறி கெட்டு இன்னும் என்ன செய்வாயோ சொல்லடி. என்னை இன்று மீட்கத்தான் உன்னை தேடி வந்தேரே, மீட்ட போது மீண்டும் நான் உன்னுள் தொலைகிறேரே. உயிரினில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விழியினில் ஏனோ ஈரம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் எங்கு நான் இங்கிருந்து போறதா இல்ல. நான் வேணா பேசுவா? நித்யா 1 மினிட். ஓ போயிட்டா. போலவா? தெருவில் நிக்க வச்சுட்டா பார்த்தல? அதே என்ன கேட்குற? நீயும் வைக்கமே இல்லாமல் பேசிட்டு தான் போவோம் சொல்லிட்டேன். பட் ஐ லைக் இட் மச்சான். நீ ஒரு யூகோவில் ஏ ஓடி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போயிருக்கலாம், அதுக்கப்புறம் வாழ்க்கையை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். வாஸ்தவம் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜில் மீட் பண்ணிங்க, பார்த்த உடனே லுக்கு, பேசிக்கிட்டீங்க, ஒரே லவ் தான். அந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கும்னு நினச்சேன். சாட்சி புட்டாலே மச்சான், அன்பிரிடிக்டபிள் அந்த பொண்ணுங்கள்லாம். கரண்ட்டு கூட இந்த டைம் கட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த பொண்ணுங்க சொல்லாமல் கொள்ளாமல் துண்டாக கட் பண்ணுறாளுங்கடா. சரி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிற? 10 நாள் ஆகுதுன்னு அவள் பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுவேன். 20 நாள் ஆனாலும்
நம்ம என்ன இந்த ஊரில் டென்ட் அடித்து சர்க்கஸ் நடத்த வந்திருக்கோம். பச்சா அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணணுமா? லைஃப்டா, எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? டேட்டு தானா பிரச்சனை, ஒரே டைட்டு. அநேகமாக சில சீனாக எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெனிகிட்ட பேசியிருந்தேன் ட்ரெயினில் ஹோல் நைட். நித்யா இங்கே வந்து 6 மாதம் ஆகுதான். சுனாமி அடித்து 2 வாரத்தில் இங்கே இருந்திருக்கா. கேம்பிரிட்ஜ்லாம் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணதா இதெல்லாம். நடுவில் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் 1 இயர் இங்கே தங்கியிருந்து ஸ்கூல்லாம் நல்லபடியாக செட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகலாம். அதான் அவள் பிளான். அநேகமாக 1 இயர் கழிச்சு தான் உங்கள்ட்ட பேசுவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். ஜெனி, எல்லாரும் எங்கே தங்கலாம்? டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் இது, ரூம்ஸ் இருக்கு, நான் சாவி தரேன். பேய் பங்களா மாதிரி இருக்குல்ல, அதான் பொண்ணுங்களா இங்கே தங்கியிருக்காளுங்க. சரிவா, சுவிட்சா. ஓகே, இந்த ஊருக்கு தான் 5-ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன் மச்சான். சாரி, அவளோட பேசிட்டு இருந்தேன். எல்லாம் ஓகே இல்ல? யா, எல்லாம் ஓகே. இஸ் ஷி ஓகே? யா. என்ன தூங்கிட்டாளா? எப்போவுமே கம்ப்யூட்டரில். அவளோட இமெயில் ஐடி அதே தானே? நித்யா ஹாட்மெயில். யா, சேம். ஓகே, நான் வந்துடுறேன். இந்த இமெயில்ஸ் எல்லாம் உனக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து எழுதுனது நித்யா. இப்போ தான் தைரியம் வந்தது உனக்கு அனுப்புறதுக்கு. படி. ஐ லவ் யூ. யூ லவ் மீ. ரொம்ப யோசிச்சலாம், நான் உனக்காக இதை எழுதலை. நீ படிக்க மாட்டேன்னு தெரியும், அதனால் உனக்கு இது நான் அனுப்ப போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கூட இருக்கும்போது நீ இதை படிப்ப. வருணன் இமெயில் செக் பண்ண சொன்னான்டி. சின்ன ரூம் ஆனால் நல்லாயிருக்கு. உன்னை ஜன்னல் வழியாக உள்ளே கொண்டு வரலாம். நான் ஏன் இங்கே ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னேன்? ஆமாம் ஃபோல் நித்யா, இன்றைக்கி முதல் நாள் நான் சந்தோஷமாக இல்லை. நீ இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி நீ தான் இங்கே இருந்திருக்கணும், நான் இல்லை. என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா நான் அனுப்பின இமெயிலுக்கு உங்ககிட்டருந்து பதில் வந்திருக்கும். வரல, உன் வாழ்க்கையிலே நான் இல்லைன்னு தோணுது. என்னை மறந்துட்டேன் நித்யா. ஒரு வார்த்தை சொல்லு போதும், நான் உனக்காக வரேன். எவ்வளோ நீ எனக்காக செஞ்சுருக்க. மயக்கம் கட்டி பிடிச்சி எவ்வளோ உட்காந்துருக்கும். யாரும் இல்லாதப்போ எவ்வளோ தடவை உன் வீட்டுக்குள்ளே நான் இருந்திருக்கேன். பசங்க எல்லாருக்கும் தெரியும் உன்னை பற்றி. தே கால் மீ லவ் ஹியர். நான் தான் இங்கே எல்லாருக்கும் லவ் அட்வைஸ் தருது. சிரிக்காத நித்யா. டோன்ட் ஹேட் மீ நித்யா. ஐ லவ் யூ நித்யா. நீ எவ்வளோ அழகுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேனா? யூ வெரி பியூட்டிஃபுல் நித்யா. என்னை மன்னிச்சிடு நித்யா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ நித்யா. வெரி குட் மார்னிங். டேய் பேசுறா போ. இமெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன், படிச்சியா? 473 இமெயில்ஸ் படித்தேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். காலில் கூட தூங்கவே இல்லை. ஓ சாரி, உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் தேங்க்ஸ் இமெயில் படித்ததுக்கு. வேறு அண்ட் ஒன்றும் இல்லை. இல்லை இமெயில் அனுப்பினேன், ஒன்றும் இல்லை. என்ன சொன்னோம்? உன்னை இப்போ நல்லா புரிஞ்சிட்டேன்னு சொல்லணுமா? எனக்கு தான் உன்னை நல்லா தெரியுமே வரும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணன் அன்றைக்கி அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன் மனசுலேருந்து வந்த வார்த்தைகளாக இருந்திருக்கும். இல்லை, என் மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் தான். நல்லா புக்கு படிக்கிற மாதிரி இருந்தது. மச்சா செம கோத்தில் இருக்கடா. வாலி இட்ஸ் மாதிரி வருண் இமெயில்ஸ்னு சிடி போட்டலான்னு கொடுத்துட சொல்லு. போடா போய் பேச போ. உன்னை விட்டு போனதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நிமிஷம் நீ தான் நித்யா. படித்த உடனே உங்ககிட்ட ஓடி வந்து நான் திருந்திட்டேன், என்னை மனுஷன்னு சொல்லுவேன்னு நினச்சியா? ப்ளீஸ். உடனே வரமாட்டேன்னு தெரியும். எப்பயாவது அப்படி வந்தால் நல்லாயிருக்கும்.
என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். அப்படி ஆரம்பிக்க மச்சான் அந்த பாட்டு. ஆமாம், எந்த படத்தில் இந்த பாட்டு? பாட்டு பாடுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா அங்கே ஆப்புன்னு நினச்சேன். இந்த சுச்சுவேஷனுக்கு நீ ஏன் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு பாடணும். அதே இல்லை ராஜாடா, கலக்கிட்டார். எட்டோ வெளிப்போயந்தி மனசுன்னு ஒரு தெலுங்கு படம், அந்த தெலுங்கு பாட்டை தான் இப்போ நான் தமிழில் பாட போகிறேன். கேட்குறியா? டெஃபினெட்லி. நீ என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்ல சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். கண்ணம் தோடும் கூந்தல் ஒதுக்க நீ சாய்வது என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி. கண்ணை மூடி தூங்குவதை போல் நீ நடிப்பது எந்த குரல் கேட்கத்தானடி. இன்னும் என்ன சந்தேகம், என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி. சின்ன பிள்ளை போல நீ அடம் பிடிப்பதென்ன சொல்ல, என்னை விட யாரும் இல்லை அன்பு செய்து உன்னை வெல்ல. சண்டை போட்ட நாட்களைத்தான் எண்ணி சொல்ல, கேட்டுக்கொண்டால் கணக்கும் பயந்த நடுங்கும். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், போக மாட்டேன். காதலுக்கு இலக்கணமே தன்னால் வரும் சின்ன சின்ன தலைக்கணமே. காதல் அதை பொறுக்கணுமே, இல்லை எனில் கட்டி வைத்து உதைக்கணுமே. உன்னுடைய கையாலே தண்டனையை தந்தாலே என் நெஞ்சம் கொண்டாடுமே. கன்னத்தில் அடிக்கும் அடி முத்தத்தாலே வேண்டும் அடி. மற்றதெல்லாம் உன்னுடைய இதழ்களின் இஷ்டப்படி. எந்த தேசம் போன போதும் என்னுடைய சொந்த தேசம் உனது இதயம் தானே. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். செல்ல சண்டை போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய். அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டே, உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டே. என்ன வேணும் வரன்? நீ வேணும். நான் ஆடிட்டோரியம்ல உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணு இல்லை, நீ பாடின ஒண்ணு உங்ககிட்ட ஓடி வரதுக்கு. அவ போய் ரொம்ப வருஷம் ஆகுது.
உனக்காக தான் வந்திருக்கேன். நிறைய தடவை சாரி கேட்டேன். அந்த இமெயிலில் இருந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோடது. எவ்வளோ வருஷம் கழித்து படித்தாலும் அதை நான் சொன்னது. உனக்காக அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் தான் இதெல்லாம். வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரியல. அப்படின்னா தப்பு செஞ்சிட்டேன். என் ஃபேமிலி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்காகவும் எஜுகேஷன் நல்ல வேலை. தப்பா? அதெல்லாம் முடிச்சிட்டியா? அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டியா? அடுத்த பாக்ஸ் நானா? நீ எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் வெயிட் பண்ணி ரெடியாக இருக்கணுமா உனக்காக? மற்றதெல்லாம் செஞ்சு முடிக்க இன்னொரு 3 வருஷம் ஆயிருந்தா அப்போ தான் வந்திருப்பியா என்னை தேடி? இப்போ நீ டிக் பண்ண போகிற அந்த பாக்ஸ் நித்தியான பேர் போட்ட பாக்ஸா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பாக்ஸா வரும்? இது நானும் நீயும் நித்யா, நம்ம வருண நித்யா. 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ ஒரு முறும் இல்லை. அது ஒண்ணால சேதரகன் நீதான் வேணாம் சொல்லிட்டு போன. ஒத்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் என்ன விட்டுடுன்னு. ஏன்னா நீ என்ன அப்படி சொல்ல வச்ச, என்கிட்ட நடந்துகிட்டது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நடந்தது பத்தி பேச வேணாம். பேசுவேன். பேசலாம். நான் எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும். உனக்காக எனக்காகவும் சென்னை போய் பேசலாம். என் கூடவா? எனக்கு இங்க வேலை இருக்கு. இது எனக்கு ரொம்ப முக்கியம். திடீர்னு நீ வந்து வான்னு சொன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வர முடியாது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு வா எனக்காக. இங்க தான் எனக்கு இப்போ எல்லாமே. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு கண்டிப்பா அது புரியும் நினைக்கிறேன். 6 மாசம் உனக்காக இங்கே வெயிட் பண்ணா கூட நீ இதை தான் சொல்லுவல. நீ பேசிக்கா பிஸியாலாம் இல்லை, பழி வாங்குறல்ல? பழி வாங்கணும்னா கொஞ்சமாவது உன்னை பத்தி யோசிக்கணும்ல வரும். நான் உன்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நீ இல்லை என் வாழ்க்கை. இப்போ இந்த பசங்க இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஒரு காலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி நீ தான் என் பொன் வசந்தம் நான் நினச்சிருக்கேன். ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறல்ல? ஒரு காலத்தில் உன் வாழ்க்கை நான் தான், ஆனால் இன்றைக்கி இந்த பசங்க தான் உன் வாழ்க்கை என்ன. ஸோ உன் லைஃப்பில் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கல்ல, அதான் நான் அன்றைக்கி சொன்னேன். என்ன நீ வில்லனாக்கிட்ட? நீ சைக்காலஜி படிச்சிருக்கல்ல, லாஜிக்கலாக யோசிச்சுப்பார். அன்றைக்கி கேரளா கூட்டிகிட்டு போகலங்கிறதுனால தானே நம்ம பிரிஞ்சோம். அது நீ சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அன்னைக்கு மாதிரியே ஒண்ணுமே பண்ணாம என்னையே சுத்தி சுத்தி வந்திருப்ப வெட்டியா? வெட்டியா? கரெக்ட். இது ரெடி பண்ணி எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனா இதெல்லாம் உன்னாலதான் சொல்லுவார. என் வாழ்க்கை என் பாதையை மாத்தினது நீ தான் சொல்லுவார. அப்புறமா ஒரு பில்டிங்க்கு பேர் வைக்கிற வரும். தேங்க்ஸ் நித்யா. இது எழுதி வைக்கப்பட்டது. We are meant to be in our email sonala idha namma. We are not meant to be adha eluthirukku namukku anneyil endu nadandha vechu solran. What is your problem? Oh, idhu unakku vaana alla marubadiyum solran adhu ellame onnal dhaan. Odari nee dhaan odi poirukka, nee dhaan idhu mudinju poichu solirukka, ipo kuda nadakkadhu solradhu nee dhaan. Mudiyala alla satham podama sanna podama பதிலுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியல. அதான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கணுமா? போ முடியாது. ஒன்னாகணும்னு இருந்தேன். இப்படிதான் பேசுவியா? எல்லாமே என்னாலன்னு வேற சொல்ற. அப்படியே என்னால ஏன் மேல திருப்பிட்டாத? ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேச்சு உன்னால தாங்க முடியல. நான் ஒன்னு நம்பி வரணுமா? ஏ வரலாம், வேணாம். போ. என்ன நம்பி ஒன்னு வரானா? I don't want all this shit. பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா? பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா? பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா?
பெண்களின் காதலின் அர்த்தமினி புள்ளின் மேல் தூங்கிடும் பனித்துளி காலை வெயில் வந்தாலே ஓடி போகும் தன்னாலே காதல் வரும் முன்னாலே கண்ணீர் வரும் பின்னாலே என்ன சொல்லி என்ன பெண்ணே நெஞ்சம் ஒரு காத்தாடி தத்தி தத்தி உன்னிடத்தில் தாவுதடி கூத்தாடி பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா பெண்ணின் காதல் கண்ணின் மைதானா சென்னையில் இருக்கேன் உங்ககிட்ட பேசணும் என்ன சொல்லு மீட் பண்ணலாமா கேன் வி மீட் இப்போ ஹலோ நான் திரும்ப கூப்பிடுறேன் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் சொல்லாமல் போயிட்டேன் மனப்பாட்டிலிருந்து நீ இருக்கியா போயிட்டியா திரும்பி வருவியான்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ரூம் இருந்திருக்காது நிறைய டீச்சர்ஸ் வேறு நான் அதை பற்றி பேச வரல வித்யாக்கா கல்யாணம் ஓ எப்போ நாளைக்கு கல்யாண ரிசப்ஷன் எல்லாமே சாரி லாஸ்ட் மினிட் இன்விடேஷன் நானே நேற்று தான் வந்தேன் உன்னை பார்த்து கொடுக்கணும்னு நினச்சேன் வரவேல ம் நல்லதுதான் நீ ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னது நானே நேரில் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அண்ணியோட சிஸ்டர் கொஞ்சம் நாளாக கேட்டுட்ருக்காங்க போன வாரம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நானும் ஓகே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் டெம்பிள் வெட்டிங் அதுக்கப்புறம் லண்டன் ஐ ஹவ் காட் அ ஜாப் வித் திஸ் புரோக்கிங் ஃபார்ம் கால்ட் செமோபியர்ஸ்
அவ பேர் ராதிகா. ஓ ஓகே, கன்கிராச்சுலேஷன்ஸ் வருண், தட்ஸ் ரியலி குட் நியூஸ். தேங்க்ஸ். நாளைக்கு வரவேல, வெட்டிங் ரொம்ப அலி, ரிசப்ஷனுக்கு வரலாம். இதற்குத்தானா ஆசை வைத்தாய், இதயம் கேட்குதா, இவனுக்காக துடிக்க வேண்டாம் என்று விருக்குதா, மதிகட்டு போனதா, மனம் நொந்து போனதா, தீயை போல மாறினாய், தெரிந்து கொண்டது போதுமா? பரவாயில்லையா, ஏன் வந்த நித்யா? ஜெனி, வருண் நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா அதான் வந்தேன். கம். சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக, சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக, நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதையும் சொல்,
காதல் நெஞ்சை கீறி போக என்ன வேணும் இல்ல எனக்கு புரியல வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு ஏன் வந்த இன்னைக்கு என்ன விஷயம் உங்கள்கிட்ட நீ என்ன வரக்கூடாது அது எனக்கு ரொம்ப முக்கியம் அது முடியாது ஐ ஹேட் யூ நித்யா என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லை நான் என் காதல் அது உனக்கு இல்லை யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் இதே டெரஸ்ல இதே இடத்துல நான் உனக்கு எஞ்சின ஒரு நாள் உன் கூட என்னை கூட்டிட்டு போன அப்போ எனக்கு இதே தான் தோணுச்சு நீ என்ன புரிஞ்சுக்கல என் காதல் உனக்கு இல்லைன்னு யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் நீ மனப்பான்மை சொன்ன தெரியுமா நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கோம் சண்டை போட வேண்டாம் அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் ஆமாம் சாரி நான் கிளம்புறேன் நாளைக்கு மனப்பட போறல உனக்கு எப்படி தெரியும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஆனால் அவங்க உன்னை பற்றி பேசுறதே இல்லை அதுவும் தெரியும் நியூ கார் ஆ நியூ எந்த இல்லை அப்பா அது ஓ நித்யா மை கார் Wow, Arun. Really nice. I'm happy for you. Drive now. கடன் அடைக்கிறேன்னு நினச்சிக்கோ. எவ்வளோ வாட்டி உனக்காக உன் கார் ஓட்டியிருக்கேன். இல்லை நான் கடன் அடைக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். ஏங்கி ஏங்கி நான் கேட்பது
சண்டேக்கு சில ரெஸ்டாரண்ட்டுக்கு பொண்ணுகளை கூட்டு போக கூடாது, உடனே 10 நிமிஷம் முன்னாடியே போகணும். பர்த்டேனா காலிலேருந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் கூட இருக்கணும். ஹே, ஐ மீன் சத்தியமா, உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது ரெண்டே விஷயம்தான். ஒன்று கிரிக்கெட், லெக் ஸ்பின்னா என்ன, ஆஃப் ஸ்பின்னா என்ன. அப்படியா? ஆடம் கில் கிருஷ்ணா யாருன்னு சொல்ல பார்ப்போம். கமான், ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர். அப்படியா? வெள்ளக்காரன் தான் சொல்லிட்டேன். ரமேஷ் பவர்னா யாருன்னு சொல்ல பார்ப்போம். சொல்ல. உனக்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் சம்மந்தமே இல்லை சத்தியமா. எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் நித்யா. அண்ணினால எப்பயுமே வீட்லேயே இருப்பான். அவளை பார்க்க தான் வந்தேன். நீ யாரை கல்யாணம் பண்ண போற அதை பார்க்க வந்தேன். உன் பிளான் என்ன? ஐ மீன் உன் பிளான் என்ன? தெரியல. கல்யாணம் இல்லை. ஏன் ஏன் நித்யா? நீ தான் எப்பயுமே கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்ப. அது உன்னை பற்றி, கல்யாணத்தை பத்தி இல்ல வருண், உன்னை கல்யாணம் பண்றது பத்தி பேசினது எப்போதுமே. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, சாரி, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக. சேர்ந்து போன சாலைகள் மீண்டும் தோன்றுமா, சோர்ந்து போன என் கண்களின் சோகம் ஒரு பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம் வரும்போது நீ இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது.
என்னை விட்டுருன்னு சொல்லியிருக்கூடாது. அது முதல்ல கற்றுக்கோ, நீ நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. நீ எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கூடாது வருண். அப்படியே நான் வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் நீ என்னை போக விட்டுருக்கூடாது வருண். நீ முதல்ல அதை இனிமேலாவது கற்றுக்கோ. உன் கல்யாணத்துக்கு 3 மணி நேரம் முன்னாடி நான் அதை சொன்னேன்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. வரண், எனக்கு எல்லாமேவா நீ தான் இருந்திருக்க. என்ன எனக்கு நல்லா தெரியும், அப்படின்னா உன்னையும் தெரியும். அதையும் உங்ககிட்ட சொல்லாம தான் வந்தேன். இதுதான், ஐ மீன் இதெல்லாம் சொல்லாம தான் வந்தியா? வேற எதுவும் இல்லை. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக, நெஞ்சம் துடிப்பதும் மின்னல் அடிப்பதேன் சொல். ஓ, உன்னை பிரித்திட என்னை எரித்து நீ செல். என்று சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக, காலம் நின்று காதல் நெஞ்சை கீறி போக. படிக்கும்போது இங்க இன்ஜினியரிங் படிச்ச வரும் இல்ல, நீ எதையோ ஒன்று எழுந்தது மாதிரி இருந்த. இப்ப கொடுத்துட்டு மனப்பாடு கிளம்பி போன, வேலை போயிட்டோம் சொல்லியும் கூட கிளம்பி போன. ரிசப்ஷன்ல பிரகாஷ் கூட சொன்னான் நித்யா மனப்பாடுல ஏதோ ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். நம்ம அப்பு கூட நித்யாவை பத்தி 2-3 தடவை வீட்டில் பேசினதை கேட்டிருக்கேன். ஒரு வாட்டி நீ அம்மாவை கூட அம்மாவுக்கு பதிலாக நித்யான்னு தான் கூப்பிட்டேன். ஆமாப்பா, அவளுக்காக தான் போனேன், அவளை பார்க்க தான் போனேன். அவகிட்ட பேசிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். குட் பைன்னு சொல்ல முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ராதிகா? அந்த கவலை உனக்கு இருக்கணும். ராதிகா நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது. நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அவளையே மனசில் நினைச்சுக்கிட்டு இருந்து ராதிகாவை கல்யாணம் பண்ணக்கூடாது. அவளை உன்னால் சந்தோஷமாக வச்சிருக்க முடியாது, அது பெரிய தப்பும் கூட. அவ ஒன்றும் மறக்கல. இதுதான் பிரச்சனைனா இதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உன்னால் முடிவெடுக்க முடியும். பி எ மேன். வரும், ஹாய். என்னாச்சு? Thank you.
வந்தீங்களா? வருண், வருண் இங்க என்ன பண்ற? உன் தங்கச்சியே கேளு, நான் இங்க என்ன பண்றேன்னு. காவியா, ஜஸ்ட் க்ளோஸ் தி டோர். சொல்லு நித்யா, நான் இங்க என்ன பண்றேன்னு. என்னை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நான் கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர முடியாது. ஒரு இல்லைப்போ எப்படி உன்னை நம்பி வருது? அப்படிலாம் சொன்னல, மனப்பாடல. இதுதான் நம்ம நம்ம ஒன்றாவே இருக்க முடியாதுன்னு சொன்னல. அதனால தான் உன்னை விட்டு வந்தேன். என்னை ஏற்றுக்கவே மாட்டேன், போயிடலாம் தான். அதனால தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நித்யா வந்தேன். நித்யா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வேற என்னெல்லாம் சொன்னேன்? வருண் இப்போ வேண்டாம், அப்பா எழுந்திரிச்சிட்டாரு, நீ அவகிட்ட அப்புறமா பேசு. உன் அப்பா அம்மா பற்றி நான் யோசிக்கணும்? ஐயோ, யோசிச்சாலா என் அம்மா அப்பா பற்றி? எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா உனக்கு என்ன? நான் ஒன்று வெறுத்தேன் உனக்கு என்ன? ஐ ஹேட் யூ. ஸோ சாரி, நான் தான் சாரி சொல்லணும். யாருக்கு தெரியுமா? ராதிகாக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு, என் அண்ணிக்கு, என் அண்ணனுக்கு, எல்லாருக்கும். செருப்பு கழட்டி அடிக்க வருவாங்க அவங்க எல்லார்ட்டையும். நான் தான் சாரி சொல்லணும். கல்யாணம் வேணாம்னு ஓடி வந்ததுக்கு, அதுவும் தாலி கட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால் நம்ப முடியல. நீ சாரி சொன்ன நம்ப முடியல. நீ இனிமே என் வாழ்க்கையில எல்லாம் நினைச்சிட்டு இருந்த. நீ வந்த ஒரு செகண்ட்லயே உன்கிட்ட ஓடி வரணும்னு தோணுச்சு. அதுக்காக ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. தயவு செய்து அழாத. ஈஸியாக அழ முடிங்கிறதுக்காக அழுதுகிட்டே இருக்காதுன்னா. யாரு? இல்லை, உங்க பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பொண்ணு இல்லை. நித்யா. நித்யா சார், நான் இப்போ தான் வந்தேன். நித்யா, பை த வே ஐ அம் வருண். வருண் கிருஷ்ணன். நித்யா, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒன்னுலப்பா, நான் சொல்கிறேன், லெட் மீ டாக் டு ஹிம். லிசன், யூ டாடி ப்ளீஸ். நான் நிறைய தடவை வந்திருக்கேன், எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். ஸ்கூல்லேருந்து, இல்லை 8 வயசுலேருந்து அலக்னந்த் அப்பார்ட்மெண்ட்ஸ், 11th அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு காரில் அனுப்புவீங்களே, அவன் வந்ததே எனக்காக தான். அவள் ஸ்கூலுக்கு போனதே எனக்காக தான். நீங்கள் பேக் பண்ண எக்ஸ்ட்ரா லன்ச், அதுவும் எனக்காக தான். அந்த செல்ஃபோன் தொலைச்சது, அந்த ஃபோனை நான் இன்னும் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் 5-star ஹோட்டலில் சாப்பிட்டது உங்கள் கிரெடிட் கார்டு அவள் தேய்ச்சனால தான். 10th வரைக்கும் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு 10,000 ரூபாய் அதிக செலவு வச்சேன். அவள் படிக்கிற ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் அவளுக்காக. இப்போ ரீசெண்டாக 1.5 லட்ச ரூபாய் இன்செட்டிவ் விட்டுட்டு வேலை கூட ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. உங்கள் பொண்ணை தேடி மனப்பாடு போனதுனால அவன் கிட்ட பேசுவாளான்னு எங்கே 10 நாள் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பேசலை. இன்னைக்கு காலைல எனக்கு கல்யாணம், 6:30 முகூர்த்தம். வேணான்னு 5:30 சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் பொண்ணை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் என்ன லவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. You better have a good explanation for this. Please, Daddy, please. என்னெல்லாம் சொன்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்ல,
ராதிகாவ பார்க்கணும். I love you வருண். அம்மா love you. அதனால நான் வந்தேன். இப்போ ஏன் நித்யா? இப்போ இல்ல வருண், எப்போதுமே எப்பவும் I love you, you know that. எப்பவும் எப்போதுமே என்ன அர்த்தம் தெரியுமா? என்னானாலும் எந்த டவுட்டும் இல்லாம, என்ன சண்டை போட்டாலும், ஈகோ இல்லாம, எவ்வளவு அழுதாலும் கடைசி வரைக்கும், அதுக்கப்புறமும் அப்படின்னு அர்த்தம். என்னானாலும் I love you. நேத்து மட்டும் இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி காலேஜ்ல ஸ்கூல்ல நான் உன செஞ்சிருக்கணும். எப்பெல்லாம் சண்டை போட்டு இருந்திருக்குமோ, பிரிஞ்சிருந்தோமோ, ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருந்திருக்குமோ, அப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. நான் உன செஞ்சிருக்கணும். அப்பவே எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா அப்படிதான் நம்ம எல்லா முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம். ஒரு வார்த்தை பேசாம நிறையா இருக்கு. சொல்லு. சொல்கிறேன். தோ இப்படி நித்யா, 8 வயசுல இது செஞ்சிருந்தா தப்பு. ஸ்கூல்ல கூட இல்ல, காலேஜ்னா ஓகே. ரெண்டு விஷயம் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னால, ஒன்று கிரிக்கெட்னு சொன்னேன், இன்னொன்று இதுதான். கல்யாணம் தானே, யாரும் முடி வெட்ட சொல்லியா? உன்னை கல்யாணம் பண்றப்போ நல்ல முடி வெட்டுறேன். சரியா, வா. உங்க அப்பா, உங்க அப்பா என்ன மொட்டை அடிக்க போறாரு? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 4 சண்டை. அவ சொன்ன ஐடியா படி அது பெரிய சண்டையா மாறல. ஓ, இப்போ 4 பசங்க எங்களுக்கு. அது நான் சொன்ன ஐடியா படி. வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. பூக்கள் போக்கும் முன்னமே வாசம் வந்ததெப்படி, காதலான உள்ளம் ரெண்டு உயிரிலே இணையும் தருணம் தருணம். வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே. பாதை நாளும் தேடும் உன் பாதம், என் ஆசை என்ன
எந்த சுவாசம் கேட்கதே அந்த காற்று நெஞ்சின் உள்ளில் பூட்டி வைத்த காவல் காப்பேனே வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே தூரல் தந்த வாசம் எங்கும் வீசுதிங்கே வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுதே பேசி பேசி மௌனம் வந்து பேசுதிங்கே